Good morning. Good morning, sir. Right. Tatsuri structure, Slaber, therapy, or Kanaka says only Katanga, Urukanakan Sayden, Pendagana, September 2018 paper, Ainda the Ganaka Dirkum Nakran, Slaber doubts in Katrin, Amakonim with Yasam, September 2019, March 2019, or Operanam, your Sina, Konya Mithyasam, the Kanaka Papam. பாத்தீங்கன்னா கணக்கு பொதுவா ஒரே ஃப்ளோவா தான் இருக்கும். கொஞ்சம் தரவுகளை மாத்தி தருவாங்க, அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களோட ஸ்ட்ரக்சர் வித்தியாசப்படும். சரியா? இப்ப முதலாவது உங்களை பண்ணி தந்திருக்கு, ஒரு பெருமதி மிக்க வாடிக்கையாளர் கப்பலேற்றல் தினத்திலிருந்து 60 நாட்கள் டிஏ நிபந்தனையில் செலுத்தப்பட வேண்டியதும் ஒவ்வொரு மாதமும் கப்பலேற்றப்பட வேண்டியதுமான 5 லட்சம் பெருமதியான டாலர்ஸ் தொகை கொண்ட சில பொருட்களை துபாய்க்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு கட்டளையை பேரம் பேசியுள்ளார். சரியா? நான் சொன்னேன் உங்களுக்கு நோட் பண்ணீங்கண்டா, உங்களோட எக்ஸ்போர்ட் நோட் பண்ணீங்கண்டா, இங்க துபாய்க்கு போகுது எக்ஸ்போர்ட்ஸ், ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ஏற்றுமதி கட்டளையின் பெருமதி USD 500,000. எந்த அடிப்படை? DA 60 days from BLD. கப்பல் ஏற்றுமதி from BLD. ரைட், நான் சொன்னேன் இந்த கணக்கில் மிக முக்கியமானது ஒரு ஏற்றுமதியை பொறுத்தவரையில் இந்த எக்ஸ்போர்ட் ஒவ்வொரு மாதம் எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமும் இலங்கையிலிருந்து 5 லட்சம் பெருமதியான டாலர்ஸ் ஏற்றுமதி கப்பல் ஏற்றம் நடைபெறும். உங்களுடைய முதலாவது தரவு, பொதுவாக உங்களுடைய கணக்குல முதலாவது ஏற்றுமதியை பத்தி தருவாங்க. ஏற்றுமதிக்குரிய விடயத்தை நாங்கள் எடுத்துட்டோம். ரைட், சில நேரம் இந்த 60 நாட்கள் டிஏக்கு மேல, சில நேரம் 90 நாட்கள் டிஏன்னு தரலாம், இல்ல 100 120 நாட்கள் டிஏன்னு தரலாம். சரியா? எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரை அங்க பிஎல் டேட்டோ இல்லாட்டி டிஏ 60 டேஸ் அது பெரிய பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நாங்கள் இம்போர்ட் எழுச்சியில தான் அந்த 60 டேஸ் பிஎல் டேட்டா இல்லாட்டி 60 டேஸ் சைட்டாங்கிறது கொஞ்சம் வித்தியாசப்படும். சரியா? இப்போ இது தரவு நாங்கள் ஏற்கனவே செய்த மாதிரி தான் உங்களுடைய ஏற்றுமதிக்குரிய தரவு தந்திருக்கு. அப்புறம் இரண்டாவது பந்தியை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கப்பலேட்டலுக்கும் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு அவர் தாய்லாந்திலிருந்து ஏ மற்றும் பி எனும் 2 விதமான மூலப்பொருட்களை ரெக்கமெண்ட் செய்ய வேண்டும். இப்போ சில நேரம் கணக்கில் உங்களோட 2 மூலப்பொருட்களுக்கு மேலே 3 மூலப்பொருட்களை தரலாம். சரியா? இப்போ உங்களுக்கு தந்திருக்கு 2 மூலப்பொருட்கள் மட்டும், ஏ மற்றும் பி. பிறகு தந்திருக்கு அந்த மூலப்பொருட்கள் எவ்வாறு எந்த அடிப்படையில் இறக்குமதி செய்யப்படுது. ஏ ஆனது உடன் கொடுப்பனவு நாணய கடிதம், அதாவது டாக்குமெண்ட்ரி கிரெடிட் பேபிள் அட் சைட் சைட் எல்சி, இதில் இறக்குமதி செய்யப்பட வேண்டும். மூலப்பொருள் பி ஆனது கப்பல் ஏற்றிய தினத்திலிருந்து 60 நாட்களில் செலுத்தத்தக்க நாணய கடிதத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட வேண்டும். இங்க உங்களுக்கு சில நேரம் 60 டேஸ் ஃப்ரம் பிஎல் டேட்னு தரலாம், இல்லாட்டி 60 டேஸ் சைட்னு தரலாம். 60 டேஸ் ஃப்ரம் பிஎல் டேட்னா நீங்கள் அந்த கப் ஷிப் அண்ட் டேட்லேருந்து பார்க்கணும், 60 டேஸ் சைட் என்றால் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இலங்கைக்கு வந்த நாள்லேருந்து பார்க்கணும். அதான் அந்த வித்தியாசம். சரியா? மூலப்பொருள் பியின் இறக்குமதிக்கான ஆக குறைந்த கட்டளை பெறுமதி US$200,000, இதான் அந்த வித்தியாசம். சரியா? இப்போ சில பேர் கேட்டதுனால இந்த வித்தியாசம் நாங்கள் செய்த கணக்குக்கும் இங்கே வித்தியாசம், இங்கே பியின் ஆக குறைந்த கட்டளை பெறுமதி $200,000 அப்படின்ற அர்த்தம், நீங்கள் பி மூலப்பொருளை இறக்குமதி செய்வதற்கு 2 லட்சம் பெருமதியான எல்சி ஓபன் பண்ணினால் மட்டும்தான் உங்களோட தாய்லாந்தில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர் உங்களுக்கு ரோ மெட்டீரியல் சப்ளை பண்ணுவார். அது அவட்ட ரிக்குவயர்மெண்ட். நீங்கள் மினிமம் 200,000 எல்சி ஒன்று ஓபன் பண்ணணும். சரியா? அதான் உங்களுடைய ரெண்டாவது பந்தி தந்திருக்கு, இந்த ஏற்றுமதி செய்வதற்கு 2 மூலப்பொருள் ஏ பி. ஏ வந்து எனது எல்சி சைட் பேசிஸ், பி வந்து உங்களோட எல்சி 60 டேஸ் ஃப்ரம் பிஎல்டி அப்ளை பத்தியது பில் ஆஃப் லேடி. சரியா? பொதுவாக இந்த யூசன்ஸ் வந்து உங்களுக்கு 60 டேஸ் சைட்னு தரலாம், அல்லது 60 டேஸ் ஃப்ரம் கப்பல் ஏற்றி, அதாவது பிஎல்டி. ரெண்டுக்கும் வித்தியாசம் நான் என்ன சொன்னேன், 60 டேஸ் என்றா உங்களுக்கு பீப்பிள்ஸ் பேங்க் இம்போஸ்ட் டிவிஷன்ல நீங்க வேலை செய்யுது,
உங்களுக்கு முதலாம் தேதி நீங்க திங்கட்கிழமை வேலைக்கு போறேன், முதலாம் தேதி பிப்ரவரி 2021 இந்த எல்சில டாக்குமெண்ட்ஸ் வந்தால் 60 டேஸ் சைட் இருந்தா உங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தது அதுல இருந்து 60 நாளா பாப்பீங்க. 60 டேஸ் ஃப்ரம் பிஎல் டேட்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிப்ரவரி டாக்குமெண்ட்ஸ் வந்தாலும் பண்ணிருக்கு. அப்ப என்ன சார் இருக்கும், அந்த டியூ டேட் கொஞ்சம் முன்னுக்கு வரும், அதான் வித்தியாசம் சைட்டுக்கும் பிஎலுக்கும் வித்தியாசம். சைட்டுண்டா உங்களுக்கு வந்த நாள்ல இருந்து 60 நாள் கணக்கு எடுப்பீங்க, பிஎல் டேட்டுடா எப்போ கூட பிஎல் டே சரியா. நீங்க பிஎல்ல பாத்துருப்பீங்க, பிஎல் பில் ஆஃப் லேடி மாரணாமத்துல இருக்கும் ஒன் போர்ட் டே கண்டு ஒன் போர்ட் டே, அது எப்ப தப்பல் ஏற்றப்பட்ட திகதி. அப்ப அந்த டேட்ல இருந்து தான் நீங்க வந்து 60 நாள் அனுப்பிட்டு பாப்பீங்க எப்ப டியூ டேட் வரும் சரியா. அந்த கணக்குலையும் நீங்கள் எடுக்க நேரம் அதுக்கேத்த மாதிரி உங்களோட ஸ்ட்ரக்சர்ல மார்க் பண்ணும். இப்ப அதுதான் அங்க வித்தியாசம், உங்களுக்கு இங்க தந்திருக்கு 60 டேஸ் ஃப்ரம் பிஎல் ரைட். இது சைட் ரைட். அப்ப இங்க தந்த ஒரு மேலதிகமான தரவு என்னது, ஆனால் போன முறை செய்த செப்டம்பர் 2019ல இப்படி ஒரு தரவு தர இல்ல உங்களோட ரெண்டாவது தந்து, ஆனால் இங்க தந்திருக்கு பி இன்ட மினிமம் ரைட் ரிக்வயர்மெண்ட் $200,000. அதான் மினிமம் ரிக்வயர்மெண்ட்னா இந்த எல்சி ஓபன் பண்ணாலும் 200,000 தேவையான மூலப்பொருள் இல்ல, நீங்க கட்டாயம் ஒரு எல்சி ஓபன் பண்ணக்கூடிய மினிமம் அமௌண்ட் 200,000 சரியா. மினிமம் 200,000 நீங்க ஓபன் பண்ற மூலப்பொருள் பி கான ரைட் இன்னைக்கு சஞ்சுக்காய் இல்லையா அவதான் கேட்டேன் அந்த கேள்வி, மற்றவங்களுக்கெல்லாம் விளங்கிட்டா அந்த 200,000 என்னண்டு பி எல்சி ஓபன் பண்ணணும் $200,000. அப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேங்க்ல எல்சி அப்ளிகேஷன் கொடுக்குற நேரம் $200,000க்கு தான் எல்சி ஓபன் பண்ணணும், அப்படி ஓபன் பண்ணாதான் அந்த தாய்லாண்டில் இருக்கிறவருக்கு ஷிப்மெண்ட் செய்வார் சரியா. இப்போ மூன்றாவது பந்தி என்னது, ஒவ்வொரு ஏற்றுமதி கப்பலத்துக்குமான மூலப்பொருள் ஏயின் தேவைப்பாடு 3,00,000 ஆனால் மூலப்பொருள் பியின் தேவைப்பாடு 100,00,000. ஒவ்வொரு மாதம் எக்ஸ்போர்ட் போகுது ரைட், அது உங்களுக்கு அடிப்படையிலே தெரியும் ஒவ்வொரு மாதம் எக்ஸ்போர்ட் போகுது, இந்த ரிவால்விங் பேசிஸ் சுழற்சி அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மாதம் எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கு அவருக்கு ரெண்டு மூலப்பொருள் தேவை, ஏ கட்டாயம் உங்களுக்கு $300,000 தேவை, பி கட்டாயம் 100,000 தேவை. பி 100,000 போதுமானாலும் நீங்கள் ஓபன் பண்ணணும் 200,000 எல்சி. போன செஞ்ச கணக்கில் நாங்கள் பார்த்தோம் 100,000 தேவைண்டா 100,000க்கு தான் நாங்கள் எல்சி ஓபன் பண்ணும், காரணம் அங்கே மினிமம் ரிக்வயர்மெண்ட் இருக்கேன். உங்களுக்கு அடுத்த வாரம் ஒரு பேப்பரில் கேட்கலாம் தரலாம், மூலப்பொருள் ஏக்கான மினிமம் ரிக்வயர்மெண்ட் எல்சி மாற்றி தரலாம் சரி. அப்போ இந்த தரவுகள் தான் உங்களுக்கு மாற்றி தரலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கணக்கை ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். இங்கே உங்களுக்கு தேவையான ஏந்த மூலப்பொருள பெறுமதி $300,000, பி $100,000 சரியா. 500,000 எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு ஏல 300,000 தேவை, பி ல 100,000 தேவை, ஆனால் நீங்கள் மினிமம் 200,000க்கு இங்க எல்சி ஓபன் பண்ணும், இங்க நீங்க 300,000 எல்சி ஓபன் பண்ணால் போதும், ஏன்னா உங்களுக்கு தேவையும் 300,000, அங்க ஒரு மினிமம் ரிக்வயர்மெண்ட் இல்லை சரியா. பிறகு தந்திருக்கு ஒரு தனி ஏற்றுமதிக்கப்படுதல் வழங்கப்பட வேண்டும், ஒவ்வொரு கப்பல் எடுத்துக்குமான சுங்க தீர்வையும் விடுவித்தல் கட்டணங்களையும் வாடிக்கையாளர் தனது சொந்த நிதியிலிருந்து செலுத்துவார் சரி. அப்ப இதுவும் சில நேரம் உங்களுக்கு தரலாம், சுங்க தீர்வையும் அவர் வங்கியிலிருந்து பெறுறார் சரியா. அப்ப சுங்க தீர்வைக்கும் நீங்கள் ஒரு தனியான குறுங்கால கடன் வசதியை ஒன்று கொடுக்கணும் சரியா. இப்ப இந்த கணக்கு நாங்கள் செய்த கணக்குலையும் இந்த கணக்குலையும் உங்களுக்கு கஸ்டம் டியூட்டி சுங்க தீர்வு கஸ்டம் டியூட்டி விடுவித்தல் கட்டணம் என்ன கிளியரிங் வாஃப் கிளாக்ஸ் போயிட்டு அந்த ஷிப்பண்டை வெளியெடுக்கிறதுக்கு விடுவித்தல் கட்டணங்கள் அது எல்லாமே அது கஸ்டமர் அவட்ட ஓன் மணி அவட்ட சொந்த காசுல செலுத்துற சரியா. அதை நீங்கள் கணக்கிட தேவையில்லை, எவ்வளோ எது எது உங்களுக்கு வங்கியிலிருந்து அவருக்கு வசதி கொடுக்கணுமோ அந்த வசதிகளை மட்டும்தான் நாங்கள் பார்க்க போறோம் ரைட். அதுதான் உங்களுடைய முதல் மூன்று பந்திலையும் தந்த தரவு.
நாலாவது பந்தியிலிருந்து தான் நாங்கள் கணக்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட், மூலப்பொருள் ஏ மற்றும் பி ஆகியவற்றை இறக்குமதி செய்வதற்கான நாணய கடிதங்கள் கப்பல் ஏற்றும் தினத்திற்கு 2 வாரங்களுக்கு முன்னதாக வழங்கப்பட வேண்டும். சரியா? இது உங்களுக்கு ஒரு முறை 2 வீக்ஸ் தராங்க. அப்ப இத அடுத்த முறை பேப்பர்ல மாத்தலாம். 4 வாரங்களுக்கு முன்பாக வழங்கப்படணும். அப்ப என்னது, 1 மாதத்துக்கு முதல் நீங்கள் எல்சி ஓபன் பண்ணுவோம். சரியா? அப்ப அதுவும் தந்த தரவை பொறுத்து. சரியா? அப்ப நாங்கள் எப்போ இதை ஸ்டார்ட் பண்றது சொன்னேன், நீங்கள் ஸ்கெட்சை போட்டீங்க என்றால் இந்த ஸ்டேட்ல என்னப்படி கொண்டு போய் அரவாசியில விட்டு போட்டு பிறகு இதை வாசிச்சு போட்டு நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ தெரியும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். தெரியும் பேங்குக்கு தெரியாது, எப்ப உங்களுடைய சப்ளையர் அவர் ஷிப்மெண்ட் செய்ய போற சப்ளையர் சொல்லுவார் எனக்கு 2 வீக்ஸுக்கு முதல் எல்சி ஓபன் பண்ணும். அப்போ தான் அது அவர் பேங்க்ல சொல்லுவார், ரைட், எனக்கு 2 வீக்ஸுக்கு முதல் நான் எல்சி ஓப்பன் பண்ணால்தான் தாய்லாண்டில் இருக்கிற இந்த சப்ளையர் இந்த ரோ மெட்டீரியல்ஸை எனக்கு அனுப்பி வைப்பார், அதுக்கு பிறகு தான் எனக்கு இந்த எக்ஸ்போர்ட் ஷிப் பண்ண செய்யலாம். சரியா? அப்போ உங்களுக்கு தந்திருக்கு மூலப்பொருட்கள் ஏ மற்றும் பி ஆகியவற்றை இறக்குமதி செய்வதற்கான நாணய கடிதங்கள் கப்பல் ஏற்றும் தினத்திற்கு 2 வாரங்களுக்கு முன்னால் வழங்கப்படும். நான் என்ன சொன்னேன், எடுத்தோடனே ஒவ்வொரு மாதமா இந்த பிரிச்சுக்கொள்ளும். 1 மந்த், 2 மந்த், 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ், 5 மந்த்ஸ், 2 மந்த்ஸ், 2 மந்த்ஸ். போட் லங்கி தானே, போட் ஒரு மாதம் தெரியும் நாலு கிழமை இந்த கணக்கா இருக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் கணக்கா இருக்கலாம், நாலு கிழமை ஒரு மாதம். சரியா? எடுக்க எழுதுவோம். அப்ப 2 கிழமைண்டா சரியா பாதி, 2 கிழமைக்கு முதல் நீங்கள் ஷிப்மெண்ட் செய்யற 2 கிழமைக்கு முதல் நீங்கள் ஏபி 2 எல்சியையும் ஓபன் பண்ணும். சரியா? இது உங்களோட 2 வீக்ஸ், இந்த 1 மந்த்ல பேலன்ஸ் 2 வீக்ஸ். சரியா? இங்க தான் நடக்குது ஷிப்மெண்ட். எதுக்குரிய ஷிப்மெண்ட்? உங்களுடைய ரோ மெட்டீரியல் ஷிப்மெண்ட் என்ன, அது தாய்லாண்ட்ல இருந்து ஷிப்மெண்ட். எக்ஸாம்ல நீங்கள் தாய்லாண்ட் ஷிப்மெண்ட் எல்லாம் அப்படி எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறதால உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக நான் ஒவ்வொரு ஸ்டெப் எழுதுகிறேன். தாய்லாண்ட்ல இருந்து ஷிப்மெண்ட் நடக்குது, ரைட். தாய்லாண்ட்ல எப்ப ஷிப்மெண்ட் நடக்கும், ஷிப்மெண்ட் நடக்கிறதுக்கு 2 வீக்ஸுக்கு முதல் நீங்கள் எல்சி இங்க ஸ்ரீலங்கால ஓபன் பண்ணுங்க. சரியா? எல்சி எங்க ஓபன் பண்ணுங்க, ஸ்ரீலங்கா, ரைட். ரெண்டு எல்சியுமே ஸ்ரீலங்கால ஓபன் பண்ணி ஓபன் பண்ண பிறகு நான் என்ன செய்யும், பொதுவாக எல்சி காப்பியே கொடுப்பேன் உங்களோட கஸ்டமருக்கு. அப்ப அந்த எல்சி காப்பி போனானே தான் அவருக்கு தெரியும் எல்சி ஓபன் பண்ணியாச்சு. அப்ப அவர் 2 வீக்ஸ்ல தயார்படுத்தி ஷிப்மெண்ட் செய்வார். சரியா? பிரதந்திற்கு பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் கிடைப்பதற்கு கப்பல் ஏற்றிய தினத்திலிருந்து இன்னும் 2 வாரங்கள் எடுக்கும். இதுதான் கப்பல் ஏற்றிய தினம். திருப்பி இலங்கைக்கு டாக்குமெண்ட்ஸும் டாக்ஸ் பிளஸ் குட்ஸ், அப்ப ஆவணங்களும் பொருட்களும் வந்து சேர மேலும் 2 கிழமை, அப்ப மொத்தம் 1 மாதம் போகும். மொத்தம் 1 மாதம் போகும். அப்ப இதுதான் உங்களுடைய எல்சி, முதலாவது ஏ, இது முதலாவது பி எல்சி. அப்ப முதலாவது ஏக்குரிய எல்சி ஓபன் பண்ணி சரியா 1 மாதத்துல ஆவணங்களும் பொருட்களும் பெற்றுக்கொள்ளப்படும். அத மாதிரி பி என்ற எல்சியும் நீங்கள் ஓபன் பண்ணி 1 மாதத்துல ஆவணங்களும் பொருட்களும் பெற்றுக்கொள்ளப்படும். சரியா? ஏன் 2 எல்சியுமே நீங்கள் 2 வீக்ஸுக்கு முதல் ஓபன் பண்ணுவோம். ரெண்டுலயுமே
டாக்ஸ்ட்ரோம் குட்ஸ்ட்ரோம் பார்த்து உங்களுக்கு மேல் அதிகமாக 2 வீக்ஸ். அப்போ ஓப்பன் பண்ணுற ஒரு எல்சி ஒரு மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு 2 மூலப்பொருட்களும் கிடைக்கப்படும். ரெண்டு மூலப்பொருளும் ஒரே நாளில் வந்தால்தான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கணக்கு தருவாங்க. ரெண்டு மூலப்பொருளும் ஒரே நாளில் கிடைக்கப்பட்டால் தான் என்னது நீங்கள் இந்த முடிவு பொருளாக மாற்றலாம். இப்போ மூலப்பொருள் 2 ஒரு மாதத்துக்கு பிறகு கிடைக்கும். அப்போ அந்த டேட்லேருந்து உங்களுக்கு தந்திருக்கு தரவு பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதற்கு எடுக்கும் காலம் இலங்கையில் மூலப்பொருள் கிடைத்த தினத்திலிருந்து 3 மாதம். இலங்கையில் மூலப்பொருள் கிடைத்த தினம் அது இதான் கூட ரோ மெட்டீரியல்ஸ். அந்த தினத்தில் இருந்து 3 மாதம். இப்போ 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் சரியா? இது இந்த கால இடைவெளி 3 மாதம். அப்ப மூலப்பொருள் கிடைக்கப்பட்ட தினத்திலிருந்து அதை முடிவு பொருள் பினிஷ் குட்ஸ் முடிவு பொருளாக மாற்றத்துக்கு உங்களுக்கு 3 மாதம் எடுக்கு. சரி, அப்ப தந்த தரவை கொண்டுதான் நீங்க இவ்வளவு எழுதிட்டீங்க. 2 வீக்ஸும் ஷிப்பன் மேலும் டாக்குமெண்ட்ஸும் குட்ஸும் வர மேலும் 2 வீக்ஸ். இப்ப 1 மந்த் போகுது. ரோ மெட்டீரியல் வந்த நாள்ல இருந்து 3 மந்த்ஸ் போகுது கூட எக்ஸ்போர்ட்டை தயார்படுத்துறது. அப்ப மொத்தம் எல்சி ஓபன் பண்ணி 4 மாதத்துல தான் என்னது உங்களோட கஸ்டமர் எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் செய்யறார். அப்ப நீங்க காண போற இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே என்னது நீங்க எல்சி ஓபன் பண்ற இந்த தினத்தில் இருந்து அவருடைய எக்ஸ்போர்ட் செய்யற வரைக்குமான காலப்பகுதிக்கு அவருக்கு தேவையான வசதிகளை தான் நீங்க காண போறீங்க. இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க அவர் இங்க எக்ஸ்போர்ட் செய்த உடனே எக்ஸ்போர்ட் பில்ல கொண்டு பேங்க்கு தருவார். சரியா? பொதுவா எக்ஸ்போர்ட் கஸ்டமர்ஸ் ஏற்றுமதி செய்த உடனே என்னது அவங்க அந்த ஏற்றுமதிக்குரிய தாங்கள் செலவழித்த காசு எல்லாம் அந்த எக்ஸ்போர்ட் கன்சைன்மெண்ட்ல இருக்கு. அப்ப எக்ஸ்போர்ட் பண்ண உடனே அந்த பில்ல கொண்டு என்னது பேங்க்ல கொடுத்து உடனே பேங்க்ல அதை பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு உடனே காசு தேவை. அது கலெக்ஷன் பேசிஸ்ல எக்ஸ்போர்ட் செய்த உடனே வந்து பேங்க்ல பில்ல கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்ப இந்த டேட்ல தான் நாங்கள் அந்த எக்ஸ்போர்ட் பில்ல பர்ச்சேஸ் பண்ண போறோம். இங்க நாங்கள் எடுக்கிறோம் எடுக்கோள். அவர் பொருட்களை முடிவு பொருளாக மாற்றியவுடன் கப்பல் ஏற்றம் செய்கிறார். கப்பல் ஏற்றம் செய்தவுடன் அந்த ஏற்றுமதி உந்திகளை கொண்டது வங்கியில் சமர்ப்பித்து அதை வங்கி கொள்வனவு செய்து உடனடியாக அவருடைய அக்கௌண்ட்ல கிடைப்பான். அப்ப இந்த பாயிண்ட்ல அவருக்கு காசு வருது கைக்கு. அப்ப இந்த பகுதி வரைக்கும் தான் பேங்க் ஃபைனான்ஸ் பண்ண போகுது. அவருக்கு காசு இல்லை. அப்ப இது வரைக்கும் அவருக்கு வர எல்லா ஃபெசிலிட்டியும் பேங்க் தன்னுடைய ஃபெசிலிட்டிஸ் மூலம் ஸ்ட்ரக்சர் பண்ணி கஸ்டமருக்கு வழங்கும். இந்த பாயிண்ட்ல அவர் ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் அவர் செட்டில் பண்றதுக்குரிய காசு அவட கைக்கு. அதுதான் உங்களோட லாஜிக் இந்த ஸ்ட்ரக்சர். அப்ப இந்த ஸ்கெட்சை போட்டுட்டு நீங்க போனீங்கன்னா ஒரு நாளும் பிளவிட மாட்டீங்க. சரி, அப்ப இதுதான் உங்களுக்கு தந்த தரவு. தந்த தரவுல இருந்து நீங்க அந்த படத்தை போட்டுட்டீங்க. அடுத்த கேள்வி தந்திருக்கு தரவு கரை கடந்த வங்கி தொழில் அழகில் இருந்து ஆஃப் ஷோ பேங்கிங் யூனிட். உங்களுக்கு தெரியும் பேங்க்ஸ்ல 2 யூனிட்ஸ் இருக்கு, டிபியூ அண்ட் எஃப்சிபியு, டொமஸ்டிக் பேங்கிங் அண்ட் ஃபாரின் கரன்சி பேங்கிங். இப்ப நாங்கள் ஃபாரின் கரன்சி பேங்கிங் ஆஃப் ஷோ பேங்கிங் யூனிட் ஓபியூன்னு தான் நாங்கள் இப்ப பேங்க்ல சொல்றது. அது கரை கடந்த வங்கி தொழில். அப்போ உங்களுக்கு தெரியும் ஆஃப் ஷோ எஃப்சிபியு கிளைண்ட்ஸ் எல்லாம் டீல் பண்றது ஃபாரின் கரன்சி. சரியா? இப்ப ஃபாரின் கரன்சி இல்லண்டா என்னது எங்கட டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் நாங்கள் செட்டில் பண்றதும் ஃபெசிலிட்டி வழங்குறதும் ஃபாரின் கரன்சி, அதை ரிகவர் பண்றதும் ஃபாரின் கரன்சி. அப்ப இங்க ரேட் இன்வால்மெண்ட் இல்லை. உங்களுக்கு ரூபாயில கேட்டால் உங்களுக்கு ரேட் தந்து போட்டு நீங்கள் அந்த ரூபாவில் காட்டுவோம். சரியா? இப்ப உங்களோட கஸ்டமர் வந்து எஃப்சிபியு கஸ்டமர். அப்ப எல்லாமே நீங்க டாலர்ஸ்ல வழங்குறீங்க. அதான் உங்களுக்கு தந்திருக்கு கரை கடந்த வங்கி தொழில் அலகில் இருந்து யூஎஸ்டி நிதியியல் வசதிகளை அளிக்கும்படி உமது வங்கி கேட்கப்படுகிறது. அப்ப நீங்க ஃபெசிலிட்டி எல்லாம் டாலர்ஸ்ல ஸ்ட்ரக்சர் பண்றீங்க. அப்படின்னா என்ன உங்களோட ஆஃபர் லெட்டர், ஆஃபர் லெட்டர்ல நீங்க சொல்லுவீங்க ரைட் எல்சி ஃபெசிலிட்டி இவ்வளவு டாலர்ஸ், ரைட் ஷார்ட் டேர்ம் லோன் ஃபெசிலிட்டி இவ்வளவு டாலர்ஸ், எக்ஸப்டன்ஸ் ஃபெசிலிட்டி இவ்வளவு டாலர்ஸ், ரைட் எக்ஸ்போர்ட் பில் பர்ச்சேஸ் இவ்வளவு டாலர்ஸ். அப்ப எல்லாம் நீங்கள் டாலர்ஸ்ல ஸ்ட்ரக்சர் பண்ண போறீங்க ரைட். இப்ப உங்களுக்கு கேட்டிருக்க கேள்வி ஒவ்வொரு வசதிக்குமான காரணங்களையும் சுருக்கமாக விவரிக்குங்க. சரியா? இப்ப முதலாவது கேள்வி மூலப்பொருள் ஏயின் இறக்குமதிக்கான வசதிகளின் ஒரு பொதி. உங்களுக்கு 2 மூலப்பொருள் இருக்கு, ஏ இம்போர்ட் பண்றதுக்கு நீங்க எல்சி ஓபன் பண்றீங்க. அப்ப எல்சி ஃபெசிலிட்டி ஒன்று கொடுக்கும்.
அப்புறம் எல்சி ஃபேசிலிட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்தோடனே அந்த டாக்குமெண்ட்ஸை பே பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் பே பண்ணுறது இவருக்கு காசு இல்லை, இப்போ அதுக்காக நீங்கள் லோன் கொடுக்குறீங்க. சரியா? அப்போ நான் சொன்னேன் சைட் எல்சிண்டா எல்சி ஃபேசிலிட்டி, அப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணுறீங்க லோன் ஃபேசிலிட்டிக்கு. அப்போ எல்சி சைட் எஸ்டிஎல் ஷார்ட் டேர்ம் லோன், அங்கே தான் மூலப்பொருளைக்கான நீங்கள் காணப்போகிற வசதி. அப்புறம் மூலப்பொருள் பியின் இறக்குமதிக்கான நேரடியற்ற நிதியியல் வசதி. அங்கே உங்களுக்கு இன்டிரெக்ட் ஃபெசிலிட்டி, அன்றைக்கு உங்களுக்கு ஒரு நோட்டு அனுப்பியிருந்தேன், பழைய சிலபஸில் அடிக்கடி வர ஒரு கேள்வி, இப்போ உங்களோட புது சிலபஸ்ல சின்ன கேள்வியாக சில வரலாம். அது வங்கிகளால் வழங்கப்படும் நேரடியற்ற இன்டிரெக்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ், அதுதான் உங்களோட இன்டிரெக்ட் என்னது எல்சி, எக்ஸப்டன்ஸ் பாண்ட்ஸ், பிட் பாண்ட், பர்ஃபார்மன்ஸ் பாண்ட், அட்வான்ஸ் பேமெண்ட் பாண்ட்ஸ், ரைட், கரன்சி ஸ்வாப், ரைட், இதெல்லாம் இன்டிரெக்ட் ஃபைனான்சியல் சர்வீஸ். அதாவது டிரெக்டா உங்களுக்கு ஃபைனான்சியல் இன்வால்வ்மெண்ட் இல்லை. எல்சி என்னது? எல்சி ஓபன் பண்றீங்க, எல்சி ஓபன் பண்ண உடனே என்னது அங்க ஃபைனான்சியல் கமிட்மெண்ட் இல்லை, ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ். அதாவது எல்சியில டாக்குமெண்ட் வந்த பிறகுதான் நீங்க டாக்குமெண்ட்டை பே பண்ண நேரம் அங்க டிரெக்ட் ஃபைனான்ஸ் லோன் கொடுக்குறீங்க. அது வரைக்கும் எல்சி என்னது? இன்டிரெக்ட் ஃபைனான்ஸ். சரியா? இப்ப மூலப்பொருள் பியின் இறக்குமதிக்கான நேரடியற்ற நிதியியல் வசதின்றா உங்களுக்கு தெரியும் பி வந்தீங்க யூஸ் அண்ட் எல்சி. அப்ப யூஸ் அண்ட் எல்சி ஓபன் பண்ண உங்களுக்கு தெரியும் அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும், யூசன்ஸ் நீங்கள் எக்ஸெப்டன்ஸா மாத்தும். அப்ப எல்சி ஃபெசிலிட்டியும் எக்ஸெப்டன்ஸ் ஃபெசிலிட்டியும் இன்டிரெக்ட் ஃபெசிலிட்டி. அந்த எக்ஸெப்டன்ஸ் டியூ ஆகிற நேரம் பில்ல பே பண்ணணும், அதுக்கு அவட்ட காசு இல்லை, இப்ப திருப்பியும் பேங்க் ஃபைனான்ஸ் பண்ணு, அப்ப அங்க திருப்பி லோன் கொடுக்குறீங்க. அதுதான் கூட மூன்றாவது பகுதி, மூலப்பொருள் பி இறக்குமதிக்கான கப்பல் ஏற்றத்துக்கு பின்னரான இப்ப அது கூட போஷிப்பன் ஃபெசிலிட்டி. நாலாவது நான் சொன்னேன் உங்களோட கணக்கில் எப்போ எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ், ஒரே ஒரு ஃபைனான்ஸ் தான், எக்ஸ்போர்ட் பில் பர்ச்சஸ் இபிபின்னு சொல்லுவோம், ஏற்றுமதி உண்டியல் கொள்வனம். இதுதான் உங்களோட அந்த ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர் ஆர்டர். அப்போ அந்த ஆர்டருக்கு போனீங்கன்னா சரி, இப்போ முதலாவது ஏ எங்கே சைட் எல்சி நப்படியா சைட் எல்சி லோன். இப்போ ரெண்டு மூலப்பொருளும் தவணை அடிப்படை அல்லது யூஸ் அண்ட் எல்சி என்று தந்திருந்தால் நடக்கும், ஏக்கும் எல்சி acceptance loan, B க்கும் LC acceptance loan, அப்ப ஒரு facility கூட போகுது. அந்த மாதிரி தரவை பொறுத்து உங்களோட facilities, number of facilities கூடும். சரியா? export பொறுத்தவரையில் ஒரே ஒரு facility தான் EBP. இப்ப நாங்கள் பார்ப்போம். இப்ப எப்படி காண்றது? LC shipment documents வருது, அந்த மூலப்பொருள் குடிமாப்பொருள் மாத்ததுக்கு மூன்று மாசம் போகுது. இந்த இடத்துல export bill எக்ஸ்போர்ட் பண்ணி போட்டு குழந்தாரம். அப்ப முதலாவது பில்ல இங்க நீங்கள் முதலாவது எக்ஸ்போர்ட் பில்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்ப நாங்க பாப்போம் முதலாவது கேள்வி, மூலப்பொருள் A இறக்குமதிக்கான வசதிகள் ஒரு பொது. சரியா? அப்ப மூலப்பொருள் A க்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டு வசதி, ரைட். முதலாவது பகுதியில் போடுவீர்கள் எப்போ? க்வெஸ்சன் நம்பர் 5 பார்ட் 12 நான் சொன்ன நெடி என்னது ஃபெசிலிட்டி ஒன் அல்லது வசதி ஒன்று, ஆங்கிலத்திலேயோ தமிழ்லயோ அதோ ஃபெசிலிட்டி ஒன், நோ வசதி ஒன்று. என்ன வசதி? கண்டதும் அல்லது பார்வை அடிப்படையில் வழங்கும் ஆவண கடன் வசதி அல்லது எல்சி அட்சைட் ஓ ரோ மெட்டீரியல் ஏ. ஸோ அது உங்களுக்கு நீங்கள் விரும்பின மாதிரி எழுதலாம், ரைட். கண்டதும் அடிப்படையில் அல்லது பார்வை அடிப்படையில் ஆவண கடன் வழங்கும் வசதி LC issuance facility for raw material A. அவதான் உங்களை ஹெடி. நாங்கள் கண்டிப்பா ஒரு மாதிரி ஒரு விடை அனுப்பியிருந்தேன், அதில் தெரியும் எப்படி அந்த வேர்டிங்ஸ் போடுறேன். தந்த தரவை வச்சுக்கொண்டு நீங்கள் ரெண்டு மூணு வரையில் எழுதி போட்டு இவ்வளவு தேவை, அதுதான் உங்களது என்ன ஃபெசிலிட்டி, தேவையான வசதி, அதுதான் நீங்கள் காண போறீர்கள். எவ்வளவு வசதி தேவை இடையில என்னது நீங்கள் இந்த படத்தை பார்த்துக்கொண்டு எழுத வேண்டியது. முதலாவது ஏ எவ்வளவு தேவை? எல்சி மூலப்பொருள் ஏக்கான எல்சி ஃபெசிலிட்டி எவ்வளவு தேவை? தெரியும் முதலாவது எல்சி ஓபன் பண்றீங்க $300,000, இங்க ஓபன் பண்றீங்க எவ்வளவு
200,000 அப்ப 300k 200k இப்ப நாங்க இப்ப பார்க்க போறது மூலப்பொருள் ஏ அப்ப 300,000 எல்சி முதலாவது ஓபன் பண்ணீங்கன்றால் டாக்குமெண்ட் ஒரு மாசத்துல வரப்போ சரியா அப்ப இங்க வந்த உடனே ஒரு மாதத்துல டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே என்ன செய்யணும் ஒவ்வொரு ஃபெசிலிட்டியும் நீங்கள் அதை அடுத்த ஃபெசிலிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணி போட்டு பார்க்கணும் ரைட் இவ்வளவுதான் எங்களுக்கு முதலாவது ஃபெசிலிட்டி தேவை ரைட் இப்போ முதலாவது எல்சி ஓபன் பண்றீங்க அப்ப மூலப்பொருள் ஏக்கான சைட் எல்சி ஓபன் பண்ணி ஒரு மாதத்துல டாக்குமெண்ட் வருது டாக்குமெண்ட்ஸ் வந்தோடனே உங்களுக்கு தெரியும் சைட் எல்சியில் டாக்குமெண்ட்ஸ் என்ன செய்யணும் உடனே என்ன செய்யணும் டாக்குமெண்ட்ஸ் வந்தோடனே சைட் எல்சியில் பே பண்ணணுமா தேவையில்லையா யூசிபி விதிகளின் பிரகாரம் ஒவ்வொரு வங்கிக்கும் ஒரு ஆவணங்களை பரிசோதிப்பதற்கு எத்தனை நாட்கள் தேவை இருக்கு அனுமதி இருக்கு எத்தனை நாட்கள் ஆவணங்கள் பெறப்பட்டு அடுத்து வரும் நாளிலிருந்து எத்தனை நாட்கள் வங்கி அலுவலக 3 நாட்கள் வங்கி அலுவலர்கள் 3 நாட்கள் மூன்றா எத்தனை தினம் யூசிபி 600 எத்தனை பேங்கிங் டேஸ் நீங்கள் பே பண்றதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் இருக்கு மூன்று தினம் நான் சொன்னது அது யூஆர்ஆர் யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் ரீஇம்பர்ஸ்மென்ட் ரைட் ரீஇம்பர்சிங் பேங்க்குக்கு கிளைம் வந்து அந்த கிளைம் ஒன பண்றதுக்கு ரீஇம்பர்சிங் பேங்க்குக்கு 3 டேஸ் 3 பேங்கிங் டேஸ் ஆனால் யூசிபியின் பிரகாரம் ஒவ்வொரு வங்கியும் அந்த ஆவணங்களை பரிசீலிப்பதற்கு எத்தனை நாட்கள் அவகாசம் இருக்கு யூசிபி படிக்கல போல 5 பேங்கிங் டேஸ் ரைட் 5 வங்கி அலுவல்கள் இப்ப மண்டே ஒரு எல்சியில டாக்குமெண்ட் வந்தால் மண்டே வந்தால் எங்களுக்கு மண்டேயை தவிர்த்து செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கன்சிடர் பண்ணுவோம் அந்த 4 நாளும் பேங்கிங் டேஸ் அதாவது மண்டே டாக்குமெண்ட்ஸ் வந்தா டியூஸ்டே வெனிஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே 4 பேங்கிங் டேஸ் சாட்டர்டே சண்டே வந்து குளோபலி நாங்கள் எடுக்கிறது நான் பேங்கிங் டேஸ் அப்ப சனி ஞாயிறு தவிர்த்து போட்டு அடுத்து வரும் திங்கட்கிழமை இந்த மண்டே ஒரு எல்சியில டாக்குமெண்ட் வந்தா அடுத்த மண்டேக்குள்ள நாங்கள் பே பண்ணோம் உங்களுக்கு 5 பேங்கிங் டேஸ் தந்தது அதுக்காக ஒவ்வொரு எல்சி டாக்குமெண்டே நாங்கள் 5 நாள் வச்சு கொண்டிருக்கிறது இல்லை சரியா ஒரு நாளைக்கு பேங்க்ல சில பெரிய பெரிய பேங்க்ஸ்ல 100 டாக்குமெண்ட்ஸும் வரும் எல்சியில சரியா அப்ப 100 டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணி ஒரே நாள்ல பே பண்ணிடலாம் சரியா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செக் பண்ணுவீங்க சில பேருக்கு சில கஸ்டமர்ஸுக்கு உடனே ஷிப்மெண்ட் வந்திருக்கும் அவசரமா எடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸ் அப்ப அதை நீங்கள் முதல்ல செக் பண்ணி கொடுப்பீங்க அது நாங்கள் எங்கட ப்ரோசஸ் ஆனால் எந்த வித ஒரு காரணத்துக்கும் நீங்கள் ஒரு எல்சி டாக்குமெண்ட்டை 5 பேங்கிங் டேஸுக்கு மேல டிலே பண்ண முடியாது வித்இன் 5 பேங்கிங் டேஸ் நாங்கள் டிசைட் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட்ஸுக்கு நாங்கள் எல்சியில் பே பண்ணுறதா இல்லையா சரி அப்போ அதெல்லாம் அது உங்களோட யூசிபி கனெக்டட் கேள்வி ரைட் இங்கே உங்களுக்கு இந்த கணக்கை பொறுத்தவரை நீங்கள் அந்த யூசிபி ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது சரி இங்கே வந்து உங்களோட எடுகோல் சைட் எல்சியில் டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே பே பண்ணுறேன் சரியா அதுதான் உங்களோட கணக்கில் சைட் எல்சியில் டாக்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்தோடனே பே பண்ணுறேன் அப்போ இந்த இடத்துல பே பண்ணுற நேரத்துக்கு உங்களோட கஷ்டப்பட்ட கையில் காசி சரியா அப்ப A1 எல்சியில டாக்குமெண்ட்ஸ் வருது அதாவது A1 கூடிய டாக்ஸ் வருது அதை உடனே பே பண்ணோம் அப்ப பே பண்றதுக்கு தான் நாங்கள் எஸ்டிஎல் முதலாவது ஏ கூடிய முதலாவது லோடு இந்த 1 மாசத்துல கொடுக்கும் சரியா எங்க எல்சி ஓபன் பண்றோம் முதலாவது மூலப்பொருள் ஏக்கான லோடு இங்க கொடுக்கறமே டாக்குமெண்ட்ஸ் வந்தோடனே பே பண்ணணும் பே பண்றதுக்கு கஸ்டமர்கிட்ட காசு இல்லை என்ன சொல்லுவார் என்ன லோன் ஃபேசிலிட்டியில பில்லை ரிட்டையர் பண்ண சொல்லு
சரியா? அப்ப அவர் என்னது, அவன்கிட்ட ஒரு ஸ்டாஃப்ட ஒரு லோன் அப்ளிகேஷன் சைன் பண்ணி கொடுப்பார். லோன் அப்ளிகேஷன் வந்தோட நாங்கள் செய்வோம், அவருக்கு லோனை கிராண்ட் பண்ணி நாங்கள் அந்த பில்லை பே பண்ணுவோம். சரியா? லோனை கிராண்ட் பண்ணி பில்லை பே பண்ணுவோம். அந்த லோன் கிராண்ட் பண்ணுற இடத்துல என்ன நடக்கும், எங்களோட எல்சி லாபிலிட்டியை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுவோம். ஏ ஓப்பன் பண்ண அந்த எல்சி லாபிலிட்டியை ரிவர்ஸ் பண்ணி அந்த லாபிலிட்டியை நாங்கள் லோனுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபெசிலிட்டிஸில் என்ன நடக்கும், ஒவ்வொரு லாபிலிட்டியும் நாங்கள் வேற ஒரு லாபிலிட்டி கன்வெர்ட் பண்ணுறோம். முதல் ஓப்பன் பண்ணுற எல்சிக்குரிய லாபிலிட்டியை நாங்கள் ஒரு மாதத்தில் அந்த எல்சி லாபிலிட்டியை ரிவர்ஸ் பண்ணி அதை லோன் லாபிலிட்டிக்கு மாற்றும். சரியா? இங்கிருந்து எல்சி இப்போ லோனாக மாறி. சரியா? அப்போ உங்களுக்கு தேவை ஒவ்வொரு மாதமும் 300,000 போதும். சரியா? இப்போ அடுத்த ஷிப்மெண்ட் இங்கே தான் நடக்க போதும். அப்போ இங்கே ஷிப்மெண்ட் நடந்து அடுத்த ஷிப்மெண்ட் இங்கே நடக்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு எல்சி போதும். சரியா? அப்ப தேவையான வசதி எவ்வளவு யூஎஸ்டி உங்களுக்கு தெரியும். எப்பவும் எல்சி வேல்யூல இருந்து பார்ப்போம். அப்ப எல்சி வேல்யூ 300,000. சரியா? இந்த தேவையான வசதி எப்பவும் உங்களோட கேள்வி எத்தனை மடங்கு, இதுதான் உங்களோட கேள்வி. எல்சியா இருக்கலாம், எக்ஸெப்டன்ஸா இருக்கலாம், லோனா இருக்கலாம், எக்ஸ்போர்ட் பில் பர்ச்சேஸா இருக்கலாம். அந்த பெருமதியை போட்டுட்டு இங்க ஒரு மடங்கா ரெண்டு மடங்கு, ஒரு மடங்கு உங்களுக்கு ஒரு எல்சி போதும். இந்த எல்சி இங்க ஓபன் பண்ணி ஒரு மாசத்துல டாக்குமெண்ட் பார்த்த உடனே இங்க எல்சி லாபிலிட்டியை ரிவர்ஸ் பண்ணுங்க. திருப்பி நடக்கும், அவர்கிட்ட அந்த லிமிட் ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படும். அதான் சுழற்சி முறை, ரிவால்விங். இங்க 300,000 கஸ்டமருக்கு லிமிட் இருக்கும், 300,000 டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே அதை ரிவர்ஸ் பண்றீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த 300,000 இங்க ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படும். ஏற்கனவே இந்த எல்சி இப்போ லோனா மாற்றப்பட்டிருக்கு. சரியா? அப்போ உங்களுக்கு $300,000 எல்சி ஃபெசிலிட்டி இருந்தா அவருக்கு போதும். சரியா? ஓகேயா? 300,000 எல்சி வேல்யூ. இப்போ சொல்லுங்கள், ஏக்கு எவ்வளவு எஸ்டிஎல் தேவை? படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்ப ஏ என்ற மூலப்பொருளுக்கு நீங்கள் எவ்வளவு லோன் ஃபெசிலிட்டி கொடுக்க வேண்டி வரும், அதாவது நீங்கள் லிமிட் மார்க் பண்ணும். இந்த லிமிட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி தான் நாங்கள் கஸ்டமருக்கு ஆஃபர் லெட்டர் கொடுப்போம். ரைட்? உங்களுக்கு எல்சி ஃபெசிலிட்டி இவ்வளவு தாரம், இவ்வளவு லோன் ஃபெசிலிட்டி தாரம், இவ்வளவு எக்ஸெப்டன்ஸ் ஃபெசிலிட்டி தாரம். அதை கொண்டு தான் அவர்கிட்ட பிஸ்னஸ் செய்யும். இப்போ அவருக்கு நீங்கள் எவ்வளவு லிமிட் மார்க் பண்ணுவீங்க லோன் ஃபெசிலிட்டி? ராஷினி எவ்வளவு? கோசல் எவ்வளவு லோன் ஃபெசிலிட்டி கொடுப்பீங்க? ஸ்டன்லி எவ்வளவு? என்ன அன்னைக்கு ஒரு கணக்கு செஞ்சா மறந்தாச்சா? ஆச்சுனா 900,000. வேற ஆக்கள் பிரசாந்தன் என்ன மாதிரி எவ்வளவு கொடுப்பீங்க லோன் ஃபெசிலிட்டி? இல்லை நாளைக்கு எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம் சத்தத்தையே காணும். இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க லோன் ஃபெசிலிட்டி? ஒரு ஆன்சர் 900,000. வேற யாராவது வேற ஆன்சர்? 900,000. எவ்வளோ? 900,000. முதலாவது டாக்குமெண்ட் லோன் கொடுக்கணும்,
ரெண்டாவது வச்சு ஓபன் பண்றீங்க, ஒரு மாசத்துல டாக்குமெண்ட் தரும், லோன் கொடுக்கும். இங்க மூணாவது வச்சு ஓபன் பண்ணுவீங்க, டாக்குமெண்ட் தரும், லோன் கொடுக்கும். மூணு லோன் கொடுத்துட்டீங்க. இனி நாலாவது எல்சிக்கு ஓபன் பண்ணுவீங்க, எங்க டாக்குமெண்ட் தரும், இந்த இடத்துல வரும். இங்கே லோன் கொடுக்க தாண்டி வருமா? தேவையில்லை. காரணம், இந்த இடத்துல அவருடைய கைக்கு காசு வருது. அப்ப என்ன நடக்கும்? நீங்கள் கொடுத்த முதலாவது லோன் இங்க ரிகவர் பண்ணுங்க, முதலாவது லோன் இங்க ரிகவர் பண்ணுங்க. அப்ப இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் எவ்வளவு ஃபெசிலிட்டி நான் சொல்லணும் பார்க்க சொல்லு. அப்ப ஒன்று ரெண்டு மூன்று லோன் ஃபெசிலிட்டி அவருக்கு தேவைப்படுது. மூன்று பில் வர நேரம் அந்த மூன்று பில்லையும் பே பண்றதுக்கு நீங்கள் அவருக்கு ஃபெசிலிட்டி கொடுக்கணும், சரியா? அப்ப தேவையான எஸ்டிஎல் எவ்வளவு? உங்களை ரெண்டாவது ஃபெசிலிட்டி, ஃபெசிலிட்டி நம்பர் டூ ஃபோர் ரோ மெட்டீரியலே, ரைட், என்னது? ஷார்ட் டேர்ம் லோன், குறுங்கால கடன் வசதி, எவ்வளவு? யூஎஸ்டி 300,000 இன்டு எத்தனை மடங்கு? மூன்று மடங்கு. அப்ப யூஎஸ்டி 900,000. இது மாறாது, மாறாது. நீங்கள் ஓபன் பண்ற டாக்குமெண்ட் செலவுக்கு தான் பில் வரப்போகுது. இதுவும் இங்க கணக்குல எடுவோம். இப்ப பொதுவா எல்சி நாங்கள் ஓபன் பண்ணி ப்ராக்டிக்கலி இது இல்லை, நடக்காது. பொதுவாக நாங்கள் இப்போ 300,000 எல்சி ஒன்று ஓப்பன் பண்ணி சில நேரம் குறைஞ்ச எதுக்கும் வரலாம் டாக்குமெண்ட்ஸ், சரியா? இல்லாட்டி அந்த டாலரன்ஸ் ஆர்டிகல் 30 ஆஃப் யூசிபி, ரைட், அங்கே இருக்கு டாலரன்ஸ், 5% 10% டாலரன்ஸ், ரைட். இல்லாட்டி நீங்கள் எல்சிலையும் போடுவீங்க, சரியா? பார்ஷியல் ஷிப்மெண்ட், ரைட். அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேல்யூ குறைஞ்சி வரலாம், கூடி வரலாம், சரியா? ஆனால் இந்த கணக்கை பொறுத்தவரையில் நீங்கள் ஓபன் பண்ற எல்சிக்கு உரிய அதே வேல்யூக்கு தான் டாக்குமெண்ட்ஸ் வரும்னு நீங்கள் எடுத்து கணக்கு செய்யும், சரியா? அப்ப 300,000 எல்சி ஓபன் பண்ணால் வார டாக்குமெண்ட்ஸ் பெறுமதியும் 300,000, சரியா? அப்ப அந்த 300,000 டாக்குமெண்ட்டை நீங்கள் ரிட்டையர் பண்றதுக்கு 300,000 லோன் கொடுக்கும். எத்தனை லோன் கொடுக்கணும்? இங்க ஒரு லோன், இங்க ஒரு லோன், இங்க ஒரு லோன். இதுதான் நான் சொல்ற அந்த படத்தை போட்டு விஷுவலைஸ் பண்றது. இதுதான் உங்க படம், ரைட். படத்துல உங்களுக்கு தெரியுது இங்க ஒரு லோன் வருது, இங்க ஒரு லோன் வருது, இங்க ஒரு லோன் வருது. அப்ப மூன்று லோன், அதாவது 300,000 மாதிரி மூன்று மடங்கு ஃபெசிலிட்டி கொடுக்கும். என்ன நடக்கும்? நீங்கள் 600,000 கொடுத்தா நடக்கும், முதலாவது கீழ் வரும், லோன் கொடுப்பீங்க, ஓகே. ரெண்டாவது கீழ் வரும், லோன் கொடுப்பீங்க, ஓகே. மூன்றாவது பில் வார நேரம் என்ன நடக்கும்? மூன்றாவது பில் வார நேரம் நீங்கள் சொல்லுவீங்க, லிமிட் எக்ஸீட்ஸ். உங்களோட ஓடி பொதுவாக பிரான்ச்ல ஓடி கொடுத்து போட்டு 1,000,000 ஓடி கொடுத்து போட்டு அவர் 1,000,000 விட ஓடி யூஸ் பண்ண நடக்கும், உங்களோட லிமிட் எக்ஸீட்ஸ். அதுக்கு பிறகு நீங்கள் இன்டர்னல் அப்ரூவலுக்கு போட்டு என்ன இந்த எல்லாமே இருக்கு. அதை மாதிரி தான் இங்கேயும் உங்களோட ட்ரேட் ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் லிமிட் ஒழுங்காக ஸ்ட்ரக்சர் பண்ணாட்டி பிறகுனது கஸ்டமரை கஷ்டத்தில் போடுவீங்க. அவருக்கு உண்மையில மூன்று மடங்கு தேவை, நீங்கள் கொடுத்தது 600,000. அப்போ மூன்றாவது பில் வர நேரம் சில நேரம் அவர் வேறொரு பேங்க்குக்கு போக வேண்டி வரும், அந்த பில்ல பே பண்றது, சரியா? அப்ப 900,000 அவருக்கு தேவை. வெட்டிங், எனது குறுங்கால கடன் வசதி, மூலப்பொருளே, பிரகனது, அந்த படத்தை பார்த்துக்கொண்டு தரவை வச்சுக்கொண்டு எழுதணும். என்ன எழுதணும்? இங்க பில் வந்து அதை சரி பண்றதுக்கு உங்களுக்கு லோன் கொடுக்கணும். ஆனால் அதற்கு மூன்று மாதங்களின் பின்பு தான் எனது அந்த மூலப்பொருள் முடிவு பொருளாக மாற்றப்பட்டு ஏற்றுமதி உண்டியல் கொள்வனவு செய்யும் பொழுது கிடைக்கப்பெறும் பணத்திலிருந்து தான் அந்த குறுங்கால கடன் வசதி கொடுப்பனவு செய்யப்பட்டு அகற்றப்படும். அந்த காலம் வரைக்கும் எனது நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அப்ப உங்களுக்கு மூன்று பில் வருது. அப்ப மூன்று பில்லையும் பே பண்றதுக்கு மூன்று மடங்கு வசதி நீங்கள் கொடுக்கும், சரியா? இப்ப மூலப்பொருளே வந்து டிரெக்ட், ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியா? முதலாவது பகுதி அதுலயும் ரெண்டு ஆன்சர்ஸ் நீங்கள் பாக்குறீங்க, ஒன்று எல்சி ஃபேசிலிட்டி, மற்றது லோன் ஃபேசிலிட்டி. எல்சி எப்பவும் ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் தான் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கப்போ, சரியா? அப்போ ஒவ்வொரு மாசம் எல்சி ஓபன் பண்றீங்க, அப்போ ஒரு எல்சி ஃபேசிலிட்டி ஒரு மடங்கு கொடுத்தால் போதும். ஆனால் லோன் நீங்க பாத்தீங்க, அந்த கேப் மூன்று மாசத்துக்கு தொடர்ந்து நீங்கள் அவருக்கு லோன் கொடுக்கணும், ஒவ்வொரு பில்லும் பார நேரம் கொடுக்கணும். இப்போ மூன்று மடங்கு வசதி கொடுக்கும். அப்போ கூட எல்சி 300,000, லோன் ஃபெசிலிட்டி $900,000. அடுத்த பகுதி, மூலப்பொருள் பியின் இறக்குமதிக்கான நேரடியற்ற நிதியுதல் வசதி, சரியா?
சில நேரம் உங்களுக்கு இந்த கேள்வியில இப்படி பிரேக் பண்ணாம நேரடியற்ற நேர போஷிப் பண்ண தராம சில நேரம் வீக்கான வசதிகள் என்று கேட்டால் என்னது எல்லாத்தையும் ஒன்றா சொல்லணும் எல்சி எக்ஸப்டன்ஸ் லோன் சரியா. இங்க இன்டெரக்ட் என்று கேட்கிற நேரம் அது எல்சியும் எக்ஸப்டன்ஸும், போஷிப் பண்ணு கேட்கிற நேரம் உங்களோட ஷார்ட் டேர்ம் லோன் ரைட். அப்ப இங்க மூலப்பொருள் பி இன் இறக்குமதிக்கான நேரடியற்ற நிதிகள் வசதி. அப்ப நாங்க பார்ப்போம் முதலாவது என்னது பிக்குரிய எல்சி ஃபேசிலிட்டி. என்ன ஃபேசிலிட்டி? 60 டேஸ் யூசன்ஸ் எல்சி 60 டேஸ் ஃப்ரம் பிஎல்டி ரைட். கப்பல் ஏற்றப்பட்ட தினத்திலிருந்து 60 நாட்களின் பின் காண ஆவணக்கடன் வழங்கும் வசதி ரைட். இப்ப சொல்லுங்க பி எவ்வளவு தேவை? பி எவ்வளவு உங்களுக்கு தேவை? எவ்வளவு எல்சி கொடுப்பீங்க பிக்கு? 100,000 மத்தாக்கள் பிக்குரிய எல்சி ஃபேசிலிட்டி எவ்வளவு? அச்சனா பிக்குரிய எல்சி ஃபேசிலிட்டி எவ்வளவு? 200,000 சார். 200,000 சார். எஸ். ஏன் 200,000? இங்கே நீங்கள் 200,000 எல்சி ஓபன் பண்ணோம். உங்களுக்கு 100,000 போதும். இந்த ஷிப் பண்ண செய்யறதுக்கு 100,000 போதும். ஆனாலும் உங்களோட தாய்லாந்து சப்ளையர் சொல்றார் நீங்கள் 200,000 எல்சி ஓபன் பண்ணால்தான் நான் உங்களுக்கு ரோ மெட்டீரியல் சப்ளை பண்ணுவேன். அப்ப முதலாவது எல்சியில பெறுமதி 200,000 எல்சி ரைட். பாப்போம் ஏன் 200,000 தேவை? நாங்க பாப்போம் தேவையான எல்சி ஃபெசிலிட்டி எவ்வளவு. உங்களோட எல்சியில பெறுமதி 200,000, எல்சி ஓபன் பண்றீங்க 200,000. அப்ப அதுண்ட மடங்கு தான் பார்க்க போறீங்க, ஒரு மடங்கா ரெண்டு மடங்கா ரைட். இங்கேயும் எல்சி ஓபன் பண்ணி ஒரு மாதத்துல என்ன நடக்கும்? உங்களோட டாக்குமெண்ட்ஸ் பி ஒன் எல்சி ஒரு மாசத்துல ஏ மாறி ஒரு மாசத்துல டாக்குமெண்ட்ஸ். அப்ப இங்க டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே ஒரு மாதத்துல டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே என்ன செய்யணும்? அந்த டாக்குமெண்ட்ஸ் பே பண்றதா? பி ஒன்ல ஒரு மாதத்துக்கு பிறகு வர பில்லுக்கு என்ன லோன் கொடுப்பீங்களா என்ன செய்வீங்க? லாபிலிட்டி கன்வர்ஷன் சரியா? அப்ப இங்க பிஎல்சி ஒரு மாதத்துல டாக்குமெண்ட் வரும், வந்த உடனே அதை எக்ஸெப்ட் பண்ணும் ரைட். இப்ப இதையும் அந்த ஃப்ளோ இந்த பிக்குரிய ஃப்ளோவை நீங்க கண்டு போட்டு நீங்கள் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூன்றும் டக் டக்குன்னு பார்க்கலாம் ரைட். எல்சி ஒரு மாதத்துல டாக்குமெண்ட் வரும், வந்த உடனே அதை எக்ஸெப்டன்ஸுக்கு மாத்துறீங்க. இப்ப சொல்லுங்க அந்த முதலாவது எக்ஸெப்டன்ஸ் எங்க டியூ ஆக போகுது? முதலாவது எக்ஸெப்டன்ஸ் எங்க டியூ ஃபார் பேமெண்ட்? இந்த படத்துல எந்த இடத்துல எக்ஸெப்டன்ஸ் டியூ ஃபார் பேமெண்ட்? படத்துல எந்த இடத்துல வரும் உங்களோட முதலாவது பில்லுக்கான டியூ டேட்? முதலாவது பில்லுக்கான டியூ டேட் எங்க வரும்? இரண்டாவது மாதத்துக்கு மூன்றாவது மாதத்துக்கு இடையில. ரைட், வெரி குட் ரைட். அப்போ தெரியும் இரண்டாவது மாதத்துக்கும் மூன்றாவது மாதத்துக்கும் இடையில தான் இந்த D1 உடைய எக்ஸெப்டன்ஸுக்கான டியூ டேட். இதுதான் D1 டியூ. அப்ப B1 இப்ப டியூ ஆகுது, முதலாவது பில் டியூ ஆகுது. அப்ப டியூ ஆகுற நேரம் அடுத்த ஸ்டெப் என்ன செய்வீங்க?
ஷார்ட் டம் ஷார்ட் டம் ஷார்ட் டம் அப்ப இந்த இடத்துல தான் B1 குரிய ஷார்ட் டம் லோன் கொடுக்கப்படும். இப்போ இந்த மூணே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு எல்ஜி தேவை, எவ்வளவு எக்ஸெப்டன்ஸ் தேவை, எவ்வளவு லோன் தேவை. இந்த மூணே நீங்க ஒன்றா பார்க்கலாம். முதலாவது எல்ஜி, ஒரு மாதத்துல டாக்குமெண்ட் வருது, எக்ஸெப்ட் பண்றது. அது எப்ப டியூ ஆக போகுது உங்களுக்கு தெரியும், 60 டேஸ் ஃப்ரம் BLD. இங்க BLD எடுத்தலாம் 60 டேஸ் சைட்டுக்கு தந்திருந்தால் அப்ப கொஞ்சம் உங்களுக்கு லேஸ். இங்க இருந்து நேரா 2 மந்த்ஸ் பின்னுக்கு போறீங்க. உங்களுக்கு தெரியும் 2 வீக்ஸ் 15 நாள் மாசத்துல அரவாசி. இங்க 15 டேஸ், இங்க உங்களுக்கு 30 டேஸ், 45 டேஸ், இங்க உங்களுக்கு 15 டேஸ். அப்ப மொத்தம் 60 அப்ப B1 குரிய எக்ஸெப்டன்ஸ் உங்களுக்கு ரெண்டாவதுக்கு மூன்றாவது மாதத்துக்கு இடையில டியூ ஆகும். டியூ ஆகுற நேரம் நீங்க பே பண்ணணும், அந்த இடத்துல முதலாவது ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்கும். சரியா? இப்ப எல்சி ஃபேசிலிட்டி நீங்க 200,000 சொல்றீங்க. ஏன் 200,000? காரணம் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 100,000 போதும். ஒரு மாதத்துக்கு 100,000 போதும். இருந்தாலும் நீங்கள் ரெண்டு மடங்கு எல்சி ஓபன் பண்றீங்க. சரியா? அப்ப 200,000 ஷிப்மெண்ட் வருது. இங்க 200,000 ஷிப்மெண்ட் வருது, அதுல உங்களுக்கு 100,000 தான் தேவை. அப்ப இது ஒரு எல்சி ஓபன் பண்ணா போதும், அடிவா தாராளமா போதும். அப்ப உங்களோட எல்சி 200,000. இப்ப அடுத்த பகுதி என்ன வருது பிரசாந்தன்? விளங்குதா பிரசாந்தன்? ஓகே ஓகே சார். ஆஷினி ஓகே? எவ்வளவு எக்ஸெப்டன்ஸ் கொடுப்பீங்க? 200,000. இப்ப முதலாவது BLC இங்க ஓபன் பண்ணீங்க என்றால் ரெண்டாவது எல்சி எங்க ஓபன் பண்ண போறீங்க? ரெண்டாவது BLC எங்க ஓபன் பண்ணுவீங்க? எங்க, எந்த இடத்துல ரெண்டாவது B குரிய எல்சி ஓபன் பண்ண போறீங்க? என்ன, எந்த இடத்துல ரெண்டாவது எல்சி ஓபன் பண்ண போறீங்க? இது சும்மா சில நேரம் நிறைய பேர் என்ன செய்யறது, எல்சி 100,000 தான், எக்ஸெப்டன்ஸும் 100,000, எல்சி 200,000 தான், எக்ஸெப்டன்ஸும் 200,000. சரி, அப்படி நீங்கள் இங்கே 200,000 ஓபன் பண்ண கரெக்ட், அப்போ எக்ஸெப்டன்ஸும் 200,000. அப்படி சில பேர் சும்மா நினைச்சு போட்டு போடுறது. சரியா? நீங்கள் சொல்லுவோம் என்ன மாதிரி, அதுக்கு தான் நான் சொல்ல, இந்த படத்தை போட்டிங்கன்றால் உங்களுக்கு பிளவிட மாட்டீங்க, ஈஸியாக படத்தில் பார்க்கலாம். ரைட்? முதலாவது இங்க ஓபன் பண்ணி
இங்க ஓபன் பண்ண மாட்டோம். ஏன் ஓபன் பண்ண மாட்டோம்? நீங்கள் ஏற்கனவே ரெண்டு மடங்கு ரோ மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணிட்டீங்க. அப்ப சும்மா என்னது 100,000 ஏற்கனவே ஸ்டாக்ஸ்ல இருக்கு, அதுக்கு என்னது திருப்பி ஆச்சு ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இந்த மாதத்துல நீங்க ஓபன் பண்ண மாட்டீங்க, திருப்பி எனது ரெண்டாவது மாதத்துல தான் உங்களோட B2LC ஓபன் பண்ண போறீங்க. B2LC சரியா? B2LC ரெண்டாவது மாதத்துல ஓபன் பண்ணுங்க. முதலாவது ஓபன் பண்ண LC-ல அடுத்த மாதத்துக்குரிய ரோ மெட்டீரியல்ஸும் வந்துட்டு, ரைட்? நீங்க ரெண்டு மாசத்துக்கு தேவையான மூலப்பொருளை கலவை பண்ணிட்டீங்க, சரியா? உங்களுக்கு ரெண்டாவது LC இங்க ஓபன் பண்ணுவீங்க, அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எங்க வரும்? ஒரு மாசத்துல வரும். இங்க உங்களுக்கு B2 டாக்ஸ் வரும். B2 டாக்ஸ் ஆன மாதிரி நீங்க எக்ஸெப்ட் பண்ணும், சரியா? இது கூட ரெண்டாவது எக்ஸெப்டன்ஸ், இது கூட ரெண்டாவது எக்ஸெப்டன்ஸ், ரைட்? ஆனால் ரெண்டாவது எக்ஸெப்டன்ஸ் நீங்கள் போகணுமா? அதுதான் கேள்வி. படத்துல நீங்கள் ஒவ்வொன்றா காட்டுறீங்க, முதலாவது எக்ஸெப்டன்ஸ், ரெண்டாவது எக்ஸெப்டன்ஸ் இங்க வரப்போகுது. உங்களுக்கு எக்ஸெப்டன்ஸ் ரெண்டு மடங்கு தேவையா இல்லையா என்று பாக்குறதுக்கு நடக்கும். இங்க நீங்கள் முதலாவது கொடுத்த எக்ஸெப்டன்ஸ் என்ன நடக்குது? ரிவர்ஸ் பண்ணப்படுது. அதான் நீங்கள் எக்ஸெப்டன்ஸ் லோனா மாத்துறீங்க. அப்ப உங்களோட முதலாவது எக்ஸெப்டன்ஸ் ரிவர்ஸ் பண்றபடியால் உங்களுக்கு இந்த ரெண்டு எக்ஸெப்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? அப்ப ஒரு பில் எக்ஸெப்ட் பண்றதுக்கு நீங்கள் ஃபெசிலிட்டி கொடுத்தால் வடிவா போதும். அப்ப உங்க எக்ஸெப்டன்ஸ் ஃபெசிலிட்டியும் என்னது? 200,000 × 1, சரியா? இங்க வர எக்ஸெப்டன்ஸ் பில் எங்க டியூ ஆக போகுது? எங்க டியூ ஆக போகுது? உங்களோட எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்க்கு அங்க. அப்ப இந்த பீரியடுக்கு நான் சொன்ன இந்த பீரியடுக்குள்ளதான் உங்களுக்கு எத்தனை தேவை? LC ஒரு ஃபெசிலிட்டி போதும் ஒரு மடங்கு, எக்ஸெப்டன்ஸும் ஒன்று போதும், அது மாதிரி லோனும் ஒன்று போதும், சரியா? இங்க முதலாவது எக்ஸெப்டன்ஸ் நீங்க பே பண்றதுக்கு இங்க லோன் கொடுத்தாங்க. அப்ப உங்களோட தேவையான லோனும் 200,000 × 1. அப்ப எக்ஸாம்பிள் நீங்க கொஞ்சம் ரெண்டு மூணு கலர்ல அதை நோட் பண்ணி காட்டிங்கடா, எக்ஸாம்பிளுக்கும் விளங்கும், உங்களுக்கும் விளங்கி நீங்கள் கணக்கு செய்யணும். என்ன தரவா? பிக்குரிய ஃபெசிலிட்டிஸ் LC-யும் 200,000, எக்ஸெப்டன்ஸும் 200,000, லோனும் 200,000. தரோ, எனி டவுட்ஸ்? இப்போ இதான் ஒரு ஆள் கேட்டது என்ன டவுட், அந்த 200,000 ரிக்வயர்மெண்ட் தான் இந்த வித்தியாசம், முதலாக செஞ்ச கணக்கு இங்கே வித்தியாசம். அந்த மினிமம் ரிக்வயர்மெண்ட் 200,000 ரெண்டு மடங்கு ஃபெசிலிட்டி நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, ரைட்? ரெண்டு மடங்கு, ரெண்டு மாசத்துக்கு தேவையான மூலப்பொருளை ஒரே LC-ல நீங்க கவர் பண்ணிட்டீங்க, சரியா? அதுக்கேத்த மாதிரி உங்களோட ஸ்ட்ரக்சர் மாறுது. வழங்கிச்சு எல்லாருக்கும்? LC எக்ஸெப்டன்ஸ் ஷார்ட் டேர்ம் லோன், எனி டவுட்ஸ் யாருக்காவது? இப்பவும் அந்த எக்ஸ்போர்ட் பில் வர வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபெசிலிட்டி தேவை. அதுக்குள்ள பார்க்கணும் எத்தனை LC தேவை, அந்த LC-யை நீங்கள் ஓபன் பண்ணி பில் வந்தோடனே எத்தனை எக்ஸெப்டன்ஸ் தேவை, அந்த எக்ஸெப்டன்ஸ் டியூ ஆகி அதை லோனா மாத்திரத்துக்கு லோன் மாத்திர நேரம் எத்தனை லோன் கொடுக்கும். இப்போ இந்த கேப்பில் உங்களுக்கு ஒரு எக்ஸெப்டன்ஸ் தான் வருது, அதாவது ரெண்டு எக்ஸெப்டன்ஸ் வந்தாலும் முதலாவது எக்ஸெப்டன்ஸ் லோனா மாறிட்டு ஒரு லயபிலிட்டி இன்னொரு லயபிலிட்டியாக மாத்திர நேரம் அந்த முதல் லயபிலிட்டியை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுவோம். அப்போ அதே ஆட்டோமேட்டிக்கலி ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படும். அப்போ அந்த எக்ஸெப்டன்ஸ் 300,000 தான் இப்போ நீங்கள் லோனுக்கு மாத்துறீங்க. அப்போ முதலாவது எக்ஸெப்டன்ஸ் லோனுக்கு மாறுற நேரம் அந்த எக்ஸெப்டன்ஸுக்குரிய அந்த அமௌண்ட் லீவே அது உங்களுக்கு வருது, ரைட்? உதாரணத்துக்கு ஓடியில் 1 மில்லியனில் 5 லட்சம் கஸ்டமர் பே பண்ணால் 5 லட்சம் அது ஆட்டோமேட்டிக்கலி ரிவார்ட் உங்களுக்கு வரும் திருப்பி அந்த லிமிட் லீவே. அது மாதிரி தான் நீங்கள் எக்ஸெப்டன்ஸ் லோனாக மாறுற நேரம் அந்த எக்ஸெப்டன்ஸ் திருப்பி ரிவால்வ் ஆகும். அப்போ உங்களுக்கு ரெண்டாவது எக்ஸெப்டன்ஸ் தேவையில்லை, ரைட்? அந்த லிமிட்டே போதும் அந்த பில்லை திருப்பி எக்ஸெப்ட் பண்றது, ஓகே? கடைசி தான் என்னது, அது உங்களுக்கு லேசானது, என்னது கடைசி உங்களோட போஷிட் ஃபண்ட். நான் சொல்றேன் எக்ஸ்போர்ட் பில்லுக்குரிய ஏற்றுமதி உங்களுக்கான கப்பல் எடுத்துக்கு பின்னால வசதி, ஒரே ஒரு வசதி. என்ன வசதி? உங்களோட 4வது பகுதி
ஏற்றுமதி உண்டியல் கொள்வனவு வசல் இபிபி என்று சொல்லுவோம் எக்ஸ்போர்ட் பில் பர்ச்சஸ் நம்பர் 6 வசதி 6 ஏற்றுமதி உண்டியல் கொள்வன வசல் வேற இருக்கும் என்ன என்ன ஆன்சர் பக்கத்து பார்த்தோன்னே சொல்லலாம் எக்ஸ்போர்ட் பில் பர்ச்சஸ் எவ்வளவு கொடுப்பீங்க எவ்வளவு கொடுப்பீங்களா இபிபி 1,000,000 துபாய் துபாய்க்கு போது ஷிப்பர் அப்ப நீங்க டாக்குமெண்ட் துபாய்க்கு அனுப்புறீங்க அனுப்பி எவ்வளவு நாள்ல காசு வர போகுது 60 days ஒரு மாதம் ரெண்டு மாதம் 60 days உங்களுக்கு காசு வரப்போகுது ப்ராஃபிட்ஸ் ரைட் அப்ப முதலாவது பில்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் திருப்பி உங்களுக்கு தெரியும் எக்ஸ்போர்ட் பில் எவ்ரி மந்த் இங்க ஒரு பில் வரும் இங்க ஒரு பில் வரும் முதலாவது மூன்றாவது பில் வார என்ன நடக்கும் இந்த முதலாவது பில்லோட ப்ரொசீட்ஸ் வந்தோடனே அந்த பில்ல நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுவோம் சரியா அப்ப அவருக்கு 2 times கொடுக்கும் அவர் கொடுக்குற வசதி எவ்வளவு தேவையான வசதி 500,000 × 2 1,000,000 என்ன எழுதுறீங்க ஏற்றுமதி உண்டியல் கொள் வழங்கப்பட்டு அதை கொள்வனை செய்யும் பொழுது அந்த உண்டியல் 2 months காலம் நிலுவையில் இருக்கும் ஆகவே 2வது மாதத்துக்குரிய ஏற்றுமதியை உண்டிலை கொள்வனம் செய்வதற்கு மேலும் ஒரு வசதி வழங்கப்பட வேண்டும் அப்ப மொத்தம் 2 times வசதி அளிக்கப்பட வேண்டும் என்ன நடக்கும் நீங்கள் வெறும் 500,000 லிமிட் மார்க் பண்ண நடக்கும் முதலாவது மாசத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க திருப்பி அடுத்த மாசம் வர பில்ல என்ன சொல்லுவீங்க லிமிட் எக்ஸீட் உங்களுடைய லிமிட் 500,000 அடுத்த பில்ல கொண்டு அவர் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்ப என்ன செய்யணும் அவர் அந்த எக்ஸ்போர்ட் பில் எடுத்துக்கொண்டு வேற ஒரு பேங்குக்கு போகணும் பர்ச்சேஸ் பண்றது பயனது அவரு கஷ்டம் ஏன்னா அவருடைய லிமிட்ஸ் அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களோட பேங்க்ல மோர்கேஜ் பண்ணி அவர் லிமிட் மார்க் பண்ணிருக்கு இப்ப நீங்க லிமிட்ஸ சரியா ஸ்ட்ரக்சர் பண்ணாட்டி கஸ்டமருக்கு கஷ்டம் அவருடைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ கொண்டு செய்யறதுக்கு அவருடைய ஒர்க்கிங் கேபிட்டல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பாதிக்கப்படும் சரியா விளங்கிச்சாயல் இருக்கும் கணக்கு அப்ப இங்க தந்த தரவுகளை முதல் வடிவ வாசிக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படி ட்விஸ்ட் பண்ணி தரலாம் இல்லாட்டி சில கேள்விகள் போன முறை மாதிரி வந்த மாதிரி அதே மாதிரி வரும் அமௌண்ட்டை மாற்றியும் வித்தியாசம் இல்லாட்டி கரன்சியை மாற்றி வித்தியாசம் சரியா தந்த தரவுகளை வடிவ வாசி போட்டு அந்த ஆர்டரில் போனீங்கண்டா இந்த கணக்கை வடிவாக செய்து 20 marks ஈஸியாக எடுக்கும் கோசல் என்ன கிளியரா இப்போ ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே அந்த மினிமம் ரிக்குவயர்மெண்ட் ஏத்த மாதிரி நீங்கள் மினிமம் ரிக்குவயர்மெண்ட் தராட்டி கவலைப்படுத்த தேவையில்லை தந்தால் நீங்கள் பார்க்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரக்சரை மாத்தும் யூசிபி ஆர்டிகல்ஸ் இருக்கா பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் யூஆர்சி நினைக்கிறேன் எல்லாருக்கும் இப்போ படிச்சு எல்லாம் பாடமாக்கி இருப்பீங்க யூசிபி இருக்கா பார்ப்போம் ரைட் விளங்குதா ஸ்கிரீன் இது யூசிபி ஸ்கிரீன் விளங்குதா ஆர்டிகல்ஸ் ஓ சார் ரைட் உங்களுக்கு தெரியும் யூசிபி
இது ஒரு டெக்னிக்கல் ஏரியா. பொதுவாக நீங்கள் எல்சி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு நாலேஜ் இருக்கும், அதாவது யூசிபி சிக்ஸ்டான தொடர்பான கேள்விகள் செய்கிறதுக்கோ இல்லாட்டி வேறு எந்த ஒரு கேள்வியும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், ஸ்பெஷலி ப்ராக்டிக்கல் கேள்வி. ஆனால் சில கேள்விகள் தியரி பாடமாக்கி எழுதக்கூடிய கேள்விகளும் வரும், அந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் 39 ஆர்டிக்கல் யூசிபி 500, இதுக்கு முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா 49 ஆர்டிக்கல், இப்போ வெறும் 39 ஆர்டிக்கல். சில சில ஆர்டிக்கல்ஸ் மிக முக்கியம், சில உறுப்புரைகள் மிகவும் முக்கியம், ஒரு எக்ஸாம்லையும் கூட டெஸ்ட் பண்ணுறோம். முதல்ல உங்களுக்கு தெரியணும் இது பப்ளிகேஷன் நம்பர் 600, அதாவது பிரசுரிப்பு இலக்கம் 600, இறுதியாக திருத்தப்பட்ட ஆண்டு 2007. எம்சிக்யூல கேட்கலாம் இந்த ஆண்டு இறுதி திருத்தம், யூசிபி இறுதியாக திருத்தப்பட்டது 2007, யூஆர்சி உங்களுக்கு தெரியும் 1995, அங்கே 26 ஆர்டிக்கல், இங்கே 39 ஆர்டிக்கல். சரியா, முதலாவது ஆர்டிக்கல் அதாவது இந்த யூசிபி அனைத்து விதமான நாணய கடிதங்களுக்கும் முக்கியமாக துணை நிற்கும் நாணய கடிதம், அதான் ஸ்டாண்ட் பை எல்சி. ரைட், போன முறை நான் சும்மா உங்களுக்கு சொன்னேன் இந்த டைப்ஸ் ஆஃப் எல்சிஸ், ரெட் கிராஸ் எல்சி, சிவப்பு வாசக கடன், பேக் டு பேக் பின்னுக்கு பின்னான கடன்கள், டிரான்ஸ்ஃபரபிள் மாற்றத்தகு நாணய கடிதம், அது மாதிரி ஸ்டாண்ட் பை எல்சி துணை நிற்கும் நாணய கடிதம். சரியா, இந்த யூசிபியை பொறுத்தவரையில் ரைட் இந்த டிரான்ஸ்ஃபரபிள் எல்சிக்கு ஒரு பிரத்யேகமான உறுப்புரை இருக்கு, ஆர்டிக்கல் 38. இந்த ஆர்டிக்கல் 38லையும் ரைட் இந்த கேள்வி அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்கறது, ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட்ல மாற்றக்கூடிய விதங்கள். நான் போன கிளாஸ்லையும் சொன்னேன் டிரான்ஸ்ஃபரபிள் எல்சி உங்களுக்கு தெரியும் மிடில் மேன் இலங்கையில் இருப்பார், வெளிநாட்டிலேருந்து வார எல்சி அவர்கிட்ட பெயரில் இருக்கும், அவரை நாங்கள் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரி, முதலாம் பயனாளி. அப்போ முதலாம் பயனாளிக்கு வர அந்த எல்சியை அவர் இரண்டாம் பயனாளிகளுக்கு மாற்றம் செய்வார், அது ஒரு குறிப்பிட்ட தொகை வர நேரம் அதை பகுதி பகுதியாக இரண்டாம் பயனாளிகளுக்கு மாற்றம் செய்வார். சரியா, அந்த இரண்டாம் பயனாளி மேலும் மாற்றம் செய்ய முடியாது. சரியா, ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரி செகண்ட் பெனிஃபிஷரி எல்சியை மாற்றலாம் ஒழிய செகண்ட் பெனிஃபிஷரி மேலதிகமாக வேற யாருக்கும் மாற்ற இயலாது. சரியா, பிறகு இந்த எல்சியில் எப்பவும் டிரான்ஸ்ஃபரபிள், நான் இந்த சேலான் பேங்க் அப்ளிகேஷன் கார்டன் டிரான்ஸ்ஃபரபிள், அதாவது எல்சி ஒன்று டிரான்ஸ்ஃபரபிள் எல்சியா மாற்றத்துக்கு கண்ணாக வரும்பொழுது கட்டாயம் அந்த எல்சியில் MT700 ஸ்விஃப்ட் மெசேஜில் இர்ரிவோக்கபிள் டிரான்ஸ்ஃபரபிள்னு இருக்கும். சரியா, இர்ரிவோக்கபிள் நான் சொன்னேன் ரத்து செய்யப்பட முடியாது, ஒரு எல்சி ஒன்று ஓப்பன் பண்ணி நீங்கள் உடனே அதை கேன்சல் பண்ண முடியாதுதான் இர்ரிவோக்கபிள். டிரான்ஸ்ஃபரபிள் இருந்தால் கட்டாயம் இந்த ஆர்டிக்கல் 38 உறுப்புரை 38 கமைவாக அந்த டிரான்ஸ்ஃபரபிள் எல்சி கையாளப்படும். சரியா, பிறகு அந்த எல்சி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பேங்க்கை நாங்கள் சொல்லுவோம் டிரான்ஸ்ஃபரிங் பேங்க், ரைட், அந்த நாணய கடிதத்தை மாற்றும் வங்கி. உதாரணத்துக்கு ஒரு எல்சி கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்து கமர்ஷியல் பேங்க்லேருந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரி வேறு பேங்க்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னால் அந்த கமர்ஷியல் பேங்க் தான் அங்கே டிரான்ஸ்ஃபரி பேங்க்னு சொல்லுவோம். சரியா, அப்போ இந்த எல்சி ஒன்று வார நேரம் அந்த எல்சியோட அமௌண்ட் ஒன்று இருக்கும், ரைட், அந்த அமௌண்ட்டை நான் கஸ்டமர் பகுதி பகுதியாக மாற்றம் செய்வார், அந்த நேரம் என்ன செய்வார் அந்த அமௌண்ட்டை குறைப்பார், ரைட், அது மாதிரி யூனிட் ப்ரைஸை குறைப்பார், ரைட், அடுத்தது எக்ஸ்பைரி டேட்டை முன்னு கொண்டு வருவார். உதாரணத்துக்கு வெளிநாட்டிலேருந்து வர எல்சியில் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் 15th March, அவர் எல்சியை டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா செகண்ட் பெனிஃபிஷரி அந்த எக்ஸ்பைரிக்கு முதல் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணும், அவர் வந்து என்ன டெட்லைன் கொடுப்பார் அந்த எக்ஸ்பயருக்கு முன்கூட்டிய ஒரு தினத்து. சரி, அதை மாதிரி ஷிப்மெண்ட் டேட், இந்த முதல் 5 விடயங்களையும் படிவாக பார்த்துக்கொள்ளுது, அதான் ஆர்டிக்கல் 38ல சொல்லுது. உங்களுக்கு எம்சிக்குல 4 தந்து போட்டு யூசிபி 6 உறுப்புரை 38 அந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் பொழுது குறிப்பிடப்படாத விடயம் எதுண்டு கேட்பாங்க, 5 விடயங்கள் முக்கியமாக நீங்கள் மாற்றம் செய்யலாம், அதுதான் அமௌண்ட் ஆஃப் த கிரெடிட் நாணய கடிதத்தின் தொகை, யூனிட் ப்ரைஸ் அலகு விலை, எக்ஸ்பைரி டேட் காலவாதி திகதி, பிறகு பீரியட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் சொல்றது சமர்ப்பிக்கான காலம், 5வது கப்பலேட்டத்துக்கான இறுதி திகதி லேட்டஸ்ட் ஷிப்மெண்ட் டே. இந்த முதல் 5 படிவாக பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க, சில நேரம் கூட பார்ட் 2 கேள்வியில் கூட ஒரு 5 புள்ளிகளுக்கு கேட்கலாம், உறுப்புரை 38 குறிப்பிடப்பட்ட அந்த விடயங்கள் அதாவது திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் பொழுது, ரைட்.
அப்ப இன்க்ளூடிங் கன்ஃபர்மேஷன், அதாவது உறுதிப்படுத்தல் இருந்தால், எல்சி ஒன்று கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தால், அந்த கன்ஃபர்மேஷனோட சேர்த்து நீங்கள் இந்த ஐந்து விடயங்களையும் கருதலாம். சரியா? அதாவது இந்த ஐந்து விடயங்களும் ஒன்று குறைக்கப்படும் அல்லது முன்னோக்கி நகர்த்தப்படும். சரியா? நீங்கள் ஆர்டிகல் 38 யூசிபி 6 அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். எனி ஆல் ஆஃப் விச் மே பி ரெடியூஸ்ட் ஆர் கர்டைல், ரைட்? இந்த ஐந்து விடயங்கள் முக்கியமான அந்த முதல் ஐந்து விடயங்களையும் பார்த்துக்கொள்ளும். பொதுவாக டிரான்ஸ்பிள் எல்சியில் நாங்கள் இந்த இன்சூரன்ஸ் கவரை மட்டும் நாங்கள் கூட்டுவோம். அதான் போட்டிருக்கு காப்பீட்டு தொகையின் சதவீதம், இன்சூரன்ஸை நாங்கள் பொதுவாக கூட்டுறது. மற்றும்படி முதல் ஐந்து விடயங்களையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறது, அதாவது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். இந்த ஆர்டிகல் 38, ரைட்? பிறகு ஆர்டிகல் 38ல் இன்னொன்று நீங்கள் முக்கியமாக நினைவிச்சிருக்கணும், ரைட்? சொன்னேன் முதலாவது எல்சி பயனாளி, முதலாம் பயனாளிக்கு ஆவணங்கள் பெற்றவுடன், இந்த ஆவண கடிதம் பெற்றவுடன் அவர் தன்னுடைய வங்கிக்கு வேறு வங்கிகள், அதாவது இரண்டாம் பயனாளிகளுக்கு மாற்றம் செய்ய சொல்லுவார். அப்படி மாற்றம் செய்ய சொன்ன உடனே அந்த இரண்டாம் பயணிகள் தங்களுடைய ஆவணங்களை தங்களுடைய வங்கிகள் மூலம் முதலாம் பயனாளியின் வங்கிக்கு அனுப்பி வைப்பார். தெரியா? எப்பவும் டிரான்ஸ்ஃபரிங் பேங்க்குக்கு உள்ளால தான் அந்த பிரசன்டேஷன் நடக்கும். இப்போ கமர்ஷியல் பேங்க் செலான் பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் செலான் பேங்க்குக்கு டிரெக்டாக வெளிநாட்டில் இருக்க இஷ்யூங் பேங்க்குக்கு டாக்குமெண்ட்ஸை அனுப்ப முடியாது. சரி, அதுவும் ஆர்டிகல் 38ல் குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம், ரைட்? பிறகு இந்த ஆர்டிகல் 38 நீங்கள் இன்னொரு உறுப்புறையோட பார்க்கணும், அதுதான் உங்களுடைய உறுப்புரை 18, ரைட்? இதுவும் மிகவும் முக்கியமான ஒரு ஆர்டிகல். சில சில ஆர்டிகளை நீங்கள் கட்டாயம் படிச்சிருக்கணும், ரைட்? கமர்ஷியல் இன்வாய்ஸ், ரைட்? உறுப்புரை 18. இதுல அந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ் உங்களுக்கு தெரியும் என்னது? வர்த்தக விலைப்பட்டியல், ரைட்? உங்களுக்கு தெரியும் இன்வாய்ஸ் பல விதமான இன்வாய்ஸஸ் இருக்கு. ப்ரொஃபோமா இன்வாய்ஸ், கமர்ஷியல் இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ், அப்படி கணக்குகள் இருக்கு. பொதுவாக நாங்கள் அன்றாடம் உபயோகிக்கிறது தான் இந்த ப்ரொஃபோமா இன்வாய்ஸ் அண்ட் கமர்ஷியல் இன்வாய்ஸ், ரைட்? யாராவது சொல்லுங்க பாபம் வித்தியாசம் ப்ரொஃபோமா இன்வாய்ஸுக்கும் கமர்ஷியல் இன்வாய்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு முறை கேள்வி ஒன்று வந்தது, உங்களுடைய 2 மார்க்ஸ் கேள்விக்கு வந்தது, ப்ரொஃபோமா இன்வாய்ஸுக்கும் கமர்ஷியல் இன்வாய்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ப்ரொஃபோமா இன்வாய்ஸ் பொதுவாக தமிழில் பூர்வாங்க விலைப்பட்டியல்னு சொல்லுவோம், பூர்வாங்க விலைப்பட்டியல். கமர்ஷியல் இன்வாய்ஸ் வர்த்தக விலைப்பட்டி. ப்ரொஃபோமாக்கும் கமர்ஷியலுக்கும் என்ன வித்தியாசம்? இருக்கும் என்ன அமௌண்ட், ரைட்? என்ன குட்ஸ், ரைட்? இந்த கண்ட்ரி, ரைட்? எல்லாம் அங்கே ப்ரீஃபாக இருக்கும். அது ஒரு ஒரு லெஜிட்டமேட் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு முதல் நீங்கள் வழங்குகிற ஒரு ஆவணம், ரைட்? அது முன்கூட்டியே நீங்கள் அந்த கொடுப்பனவை செலுத்துறதுக்கு வாடிக்கையாளம் இருந்து பெறும் ஒரு ஆவணம். ஆனால் அந்த ப்ரொஃபோமா இன்வாய்ஸுக்கு அமைவாக நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் செய்து போட்டு அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்குள்ள என்னது குட்ஸ் வார நேரம், அந்த குட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரொஃபோமா இன்வாய்ஸை இன்டோர்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சரியா? அப்போ அங்கே குட்ஸ் கிளியர் பண்ண நேரம் கட்டாயம் உங்களுக்கு கமர்ஷியல் இன்வாய்ஸ் வரணும், ரைட்? அப்போ எக்ஸ்போர்ட்டர் கமர்ஷியல் இன்வாய்ஸை உங்களோட இம்போர்ட்டருக்கு அனுப்பி வைக்கும். பிறகு அந்த கமர்ஷியல் இன்வாய்ஸில் தான் பேங்க்ஸ் நாங்கள் எங்களோட இன்டோர்ஸ் பண்ணோம், உங்களோட புறக்குறிப்பை இட்டு அதில் தான் உங்களோட கஸ்டம்ஸ் அந்த பொருட்களை விடுவிப்பார். அப்போ அந்த பொருட்களை விடுவிப்பதுடன் தொடர்பு அதற்கு முக்கியத்துவமான ஆவணம் தான் இந்த வர்த்தக விலைப்பட்டியல். ப்ரொஃபோமா இன்வாய்ஸை கொண்டு நீங்கள் குட்ஸ் கிளியர் பண்ண முடியாது. பிறகு உங்களோட டாக்ஸ், அதாவது எல்லாம் தெரியுமோ, எல்லா பொருட்களுக்கும் வரி அறவிடப்படும். அந்த வரி எல்லாம் அறவிடுறது இந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி. சரியா? அதுக்கெல்லாம் இந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ் முக்கியம். அப்போ இந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த பலவிதமான ஆவணங்கள் பயன்படுத்தப்படும் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடில், ரைட்? முக்கியமாக நிதி ஆவணங்கள், வர்த்தக ஆவணங்கள்னு சொல்லுவோம். சரியா? யூஆர்சிலேயே உங்களுக்கு இருக்குது ஃபைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ், கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், ரைட்? அப்போ இந்த வர்த்தக ஆவணங்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமான 2 ஆவணங்கள் தான் இந்த
வர்த்தக விலைப்பட்டியல் கமர்ஷியல் இன்வாய்ஸும் பில் ஆஃப் லேடிங் பார்நாமம் அல்லது சுமை சீட்டு. இந்த ரெண்டும் இந்த யூசிபியில பிரத்யேகமான உறுப்புரைகள். கமர்ஷியல் இன்வாய்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஆர்டிகல் 18 18th உறுப்புரை. பில் ஆஃப் லேடிங் ஆர்டிகல் 20 20th உறுப்புரை. இந்த ஆர்டிகல் 18 என்ன சொல்லுது என்றால், the commercial invoice must appear to have been issued by the beneficiary. எப்பவும் ஒரு வர்த்தக விலைப்பட்டியல் ஏற்றுமதியாளரினால் விநியோகிக்கப்பட வேண்டும். அது பெனிஃபிஷரி. உங்களுக்கு தெரியும் பார்ட்டிஸ், நான் சொன்னேன் கலெக்ஷன்ல பார்ட்டிஸ், பிரின்சிபல், டிராவி. பிரின்சிபல் ஏற்றுமதியாளர், டிராவி இறக்குமதியாளர். ஆனால் எல்சியில அப்ளிகன் பெனிஃபிஷரி, அப்ளிகன் இறக்குமதியாளர், பெனிஃபிஷரி எக்ஸ்போர்ட்டர். சரியா? எப்பவும் கமர்ஷியல் இன்வாய்ஸ் ஏற்றுமதியாளர்களால் தயாரிக்கப்பட வேண்டும். அதான் சொல்லியிருக்கு, மஸ்ட் அப்பியர் டு ஹேவ் பீன் இஷூட் பை த பெனிஃபிஷரி. ரைட்? உங்களுக்கு யூசிபி 600 நான் இங்கிலீஷ் பேச நீங்கள் கூகுள்லையும் போய் பார்க்கலாம். ரைட்? ஆர்டிக்கல் எக்ஸெப்ட் ஆஸ் பர் இன் ஆர்டிக்கல் 38 அங்கே ஒரு விதிவிலக்கு. உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட்ல நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரி என்ன செய்வார், அந்த தனக்கு வந்த அந்த எல்சிய வேறாக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அந்த நேரம் அங்க பெனிஃபிஷரி மாறுபடும். அப்போ எக்ஸெப்ட் டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட், மாற்றத்தகு நாணய கடிதம் தவிர்ந்த அனைத்து விதமான நாணய கடிதங்களிலும் யார், உங்களோட பயனாளி பெனிஃபிஷரி தான் கமர்ஷியல் இன்வாய்ஸ் தயார் பண்ணும். ரைட்? அப்போ அங்கே நடக்கும் டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட்ல அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி செகண்ட் பெனிஃபிஷரிஸ் இன்வாய்சஸ் டிரான்ஸ்ஃபரிங் பேங்க் கொடுக்கிற நேரம் ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரி என்ன செய்வார், அந்த செகண்ட் பெனிஃபிஷரியோட இன்வாய்ஸை எடுத்து போட்டு தன்னுடைய இன்வாய்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுவார், பிரதியீடு செய்கிறது. அதான் அந்த அமௌண்ட்டை மாற்றுறது. நான் சொன்னேன் அமௌண்ட்டை குறைக்கிறது, யூனிட் ப்ரைஸை குறைக்கிறது. இப்போ இவர் என்ன செய்வார், செகண்ட் பெனிஃபிஷரி கொடுத்த இன்வாய்ஸை வெளியெடுத்து போட்டு அமௌண்ட்டை கூட்டி போட்டு தண்ட இன்வாய்ஸை பிரதியீடு செய்வார். அமாரி யூனிட் ப்ரைஸை, செகண்ட் பெனிஃபிஷரியோட யூனிட் ப்ரைஸை கூட்டி தன்னுடைய இன்வாய்ஸை பிரதியீடு செய்வார். சரியா? அப்போ அங்கே அந்த கூற்று அந்த மார்ஜின் தான் இவருடைய ப்ராஃபிட். அப்போ டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட்ல எங்கட மிடில் மேன் இலங்கையில் இருக்கிறவர். சரியா? அந்த இந்த ஆல்ட்ரேஷன், அந்த திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் தனக்குரிய லாபத்தை பெற்றுக்கொள்வார். உண்மையில செகண்ட் ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரி எந்த விதமான ப்ரொடக்ஷனும் செய்கிறதில்லை, செகண்ட் பெனிஃபிஷரிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஷிப் பண்ணுறது. இவர் என்ன செய்யறது, அந்த இன்வாய்ஸை சப்ஸ்டியூட் பண்றது, பிரதியீடு செய்யறது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஏற்றுமதியாளர்கள்ட இறக்குமதியாளர்கள பெயர் மாற்றீடு செய்யப்படும். இது ஒரு விதிவிலக்கு. ரைட்? மற்றும்படி இறக்குமதியாளரின் பெயர் மற்றும் ஏற்றுமதியாளரின் பெயர் இந்த இன்வாய்ஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மாதிரி தான் ஆர்டிகல் 18 திருப்பி சொல்லுது, மஸ்ட் பி மேட் அவுட் இன் த நேம் ஆஃப் த அப்ளிகன். எப்போ இறக்குமதியாளரின் பெயரில் மறையப்பட வேண்டும். விதிவிலக்கு டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட். மூன்றாவது, மஸ்ட் பி மேட் அவுட் இன் த சேம் கரன்சி ஆஸ் த கிரெடிட். ரைட்? எப்பவும் உங்களோட கமர்ஷியல் இன்வாய்ஸ் எல்சி டாலர்ஸ்ல இருந்தால் உங்களோட கமர்ஷியல் இன்வாய்ஸும் டாலர்ஸ்ல இருக்கும். ரைட்? எல்சி ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ்ல இருந்தால் உங்களோட கமர்ஷியல் இன்வாய்ஸும் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ்ல இருக்கும். அதாவது அதே நாணயத்தில் உங்களுடைய கமர்ஷியல் இன்வாய்ஸும் இருக்கும். ரைட்? நாலாவது விடயம், நீட் நாட் பி சைன். இப்போ உங்களுக்கு ஒரு வர்த்தக விலைப்பட்டியலை பொறுத்து ஆர்டிக்கல் 18 கமைவாக பின்வரும் 4 கூட்டுகளை தந்து போட்டு இதில் உண்மையானது எது உண்மையற்றது என்று கேட்கலாம். சரியா? அதில் உங்களுக்கு ஆர்டிக்கல் 18ல என்ன சொல்லியிருக்குன்னு தெரியும். அதான் நான் சொன்னேன், யூசிபி 600 வந்து உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். நீங்கள் அந்த கேள்வியை தனியாக ஒரு தனி எஸ்ஏ கேள்வியாக செய்ய வேண்டும். அந்த ஆர்டிகல்ஸ் மனப்பாடமாக இருக்கணும். ஆர்டிகல்ஸில் என்ன அந்த கன்செப்ட், என்னென்ன விடயங்கள் கூறப்பட்டிருக்குன்னு உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். சரியா? எப்பவும் கன்வென்ஷனல் இன்வாய்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பெனிஃபிஷரி ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸெப்ட் ஆர்டிகல் 38 டிரான்ஸ்ஃபர் கிரெடிட். எப்பவும் மேட் அவுட் இன் த நேம் ஆஃப் அப்ளிகன், அதாவது இம்போர்ட்டட் பேரில் இருக்கணும் எக்ஸெப்ட் டிரான்ஸ்ஃபர் கிரெடிட். மூன்றாவது, அதே கரன்சியில் இருக்கணும். நாலாவது, நீட் நாட் பி சைன், வர்த்தக விலைப்பட்டியல் கையொப்பம் இடப்பட தேவையில்லை. இதற்கமைவாக யூசிபி 600 ஆர்டிக்கல் 18 கமைவாக கமர்ஷியல் இன்வாய்ஸில் சைன் பண்ண தேவையில்லை. ரைட்? ஆனாலும் இலங்கையில் எங்கட
கஸ்டம்ஸ் ரிக்வயர்மெண்ட் ஒவ்வொரு கமர்ஷியல் இன்வாய்ஸும் மேனுவலி சைன் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் எங்களோட எல்சியில் எல்சி ப்ரிப்பேர் பண்ணுற நேரம் நாங்கள் சொல்லுவோம், ராயர் உங்களுக்கு தெரியும் ராயர், இந்த எல்சி அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்றால் இஸ்லாம் பேங்கோட எல்சி அப்ளிகேஷன் பொதுவாக இந்த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்டட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைன் கமர்ஷியல் இன்வாய்ஸ் ரைட், வர்த்தக விலைப்பட்டியல் கட்டாயம் கையொப்பம் இடப்பட்டிருக்கும். உண்மையில இது யூசிபி 600க்குரிய ஒரு தேவைப்பாடு அல்ல, இது எங்களுடைய நாட்டின் என்னது ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட் ரைட், எங்களோட நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு அமைவான ஒரு ரிக்வயர்மெண்ட் தான். எப்போ இந்த வர்த்தக விலைப்பட்டியல் கையொப்பம் இடப்பட்டிருக்கு நாங்கள் கேட்கறது சைன் கமர்ஷியல் இன்வாய்ஸ் ரைட், இன் ஒன் ஒரிஜினல் ஓ உங்களுக்கு தேவையான ஒரிஜினல் நம்பர் ஆஃப் காப்பீஸ் நீங்கள் கேட்கலாம். சரியா? சரியாதான். வர்த்தக விலைப்பட்டியல் பயனாளியால் உறுப்புரை 38 குறிப்பிட்டதை தவிர அதான் உங்களுடைய டிரான்ஸ்பர் எல்சி, விண்ணப்பதாரியின் பெயரில் அதான் உங்களுடைய இம்போர்ட்டர், இந்த டெர்மினாலஜியை மாற்றி எழுதுறது இல்லை. யூசிபியில் பயனாளி விண்ணப்பதாரி, யூஆர்சியில் முதல்வர் எனது பறை ரைட் ட்ராவி ரைட், உறுப்புரை 38 குறிப்பிட்டதை தவிர வழங்கப்படுவதுடன் நாணய கடித நாணயத்தில் எடுத்தது எந்த எல்சியில் என்ன கரன்சியில் ஓபன் பண்றீங்களோ அதே கரன்சியில கமர்ஷியல் இன்வாய்ஸ் இருக்கும். வர்த்தக விலைப்பட்டியலில் கையொப்பம் இட தேவையில்லை ரைட். நாணய கடிதத்தில் குறிப்பிட்டவாறு பொருட்கள் சேவைகள் நடத்த தொடர்பான விவரணம் ஒத்து போதல் வேண்டும், அது இன்னொரு முக்கியமான விடயம் ரைட். ஆர்டிகல் 18 சொல்லுது the description of the goods, services or performance in a commercial invoice must correspond with that appearing in the credit. உதாரணத்துக்கு உங்களோட எல்சியில் நீங்கள் கால் பண்ணுறீங்க ரைட், உங்களோட எல்சியில் நீங்கள் கால் பண்ணுறீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் ரைட். இது நாங்கள் இந்த கஸ்டமர் அப்ளிகேஷனை பார்த்து நாங்கள் அந்த எல்சியை ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, அப்போ ஃபீல் 45 ரைட், எல்சி டைப் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபீல்ஸ் எல்லாம் மனப்பாடமாக இருக்கும். இது அந்த ஸ்ட்ரிப் ஃபார்மேட்டில் ஃபீல் 45 இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ். அப்போ இதில் உதாரணத்துக்கு உங்களோட கஸ்டமர் இப்போ இந்தியாவிலேருந்து பாஸ்மதி ரைஸ் இம்போர்ட் பண்ணுறார், அவர் போடுவார் 10 மெட்ரிக் டன் பாஸ்மதி இந்தியன் ரைஸ், 10 மெட்ரிக் டன் பாஸ்மதி இந்தியன் ரைஸ். அதுதான் அந்த பொருட்களின் முழுமையான விவரணம். சரியா? அதை மாதிரி நீங்களும் இங்கே போ இவர் இன்வாய்ஸ் கேட்குறார், அப்போ சொல்லுவீங்க கமர்ஷியல் இன்வாய்ஸ் அதில் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு இருக்கும், இந்த போடுற டிஸ்கிரிப்ஷன் அப்படியே கமர்ஷியல் இன்வாய்ஸும் இருக்கும் ரைட். பொதுவாக இந்த எல்சி ஓப்பன் பண்ண பிறகு நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் வரும், அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்த பிறகு உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இம்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்போர்ட்டர்னா எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுறதாக இருக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் செக்கிங் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடில், டாக்குமெண்ட்ஸ் செக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ஆவணங்களை பரிசோதிப்பவர். அப்போ அவங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே எல்சிக்குள்ள படிவாக பார்க்கணும் இந்த இன்வாய்ஸில் இந்த டிஸ்கிரிப்ஷன் சரியாக ஒத்து போகுதான், அதே மாதிரி இருக்கும் ரைட். இங்கே டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கும். இங்கே பாஸ்மதி இந்தியன் பாஸ்மதி ரைஸ் உண்டு, இங்கே சும்மா பாஸ்மதி ரைஸ் உண்டால் அது நாங்கள் சொல்லுவோம் அங்கே டிஸ்கிரிபன்சி, அந்த ஆவணத்தில் தவறு உள்ளது. ஏன் உங்களுக்கு பாகிஸ்தான் பாஸ்மதி ரைஸும் இருக்கு. சரியா? அப்போ உங்களுக்கு அங்கே டவுட், இது இந்தியன் பாஸ்மதி ரைஸா பாகிஸ்தான் பாஸ்மதி ரைஸா? அப்போ நீங்கள் போட்ட டிஸ்கிரிப்ஷன் அப்படியே இங்கிலீஷில் இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் எல்சி அப்ளிகேஷனில் போட்டு அதை எல்சி அனுப்பி ஏதாவது எல்சியோடு பொருந்தாட்டி நாங்கள் சொல்லுவோம் டிஸ்கிரிபன்சி, அந்த ஆவணங்களில் பிழைகள் உள்ளது. அதை தான் உங்களோட ஆர்டிக்கல் 16 யூசிபி ஆர்டிக்கல் 16 ரைட் பார்த்தீங்கடா தெரியும், 16 தான் உங்களோட யூசிபி ஆர்டிக்கலில் சொல்லுது டிஸ்கிரிபன் டாக்குமெண்ட்ஸ் வேவர் அண்ட் நோட்டீஸ். சரியா? அப்போ நாங்களும் டிஸ்கிரிபன்சி கோட் பண்ணுவோம், அதாவது சொல்லுவோம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் நாட் ஆஸ் பர் எல்சி. இப்போ இன்வாய்ஸை செக் பண்ணுவோம் எல்சியோட டாக்குமெண்ட்ஸோட, எல்சி டாக்குமெண்ட்ஸோட செக் பண்ணுவோம், அப்போ அங்கே டிஸ்கிரிப்ஷன் பிள்ளை ரைட். அதுதான் இங்கே உங்களோட ஆர்டிக்கல் 18 சொல்லுது ரைட், இந்த பொருட்களின் விவரணம் எல்சியில் இருக்கிற மாதிரியே உங்களோட இன்வாய்ஸில் கட்டாயம் இருக்கும் ரைட். பொதுவாக நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுறவங்க முதல் எடுத்த உடனே
ரைட். சில சில விடயங்களை நாங்கள் மெயின்லி பார்ப்போம், இப்போ எல்சி எக்ஸ்பைரி டேட், ஷிப்மெண்ட் டேட், ரைட், எல்சி அமௌண்ட், ரைட், அந்த இதுகளை முக்கியமாக பார்த்துட்டு பிறகு எடுக்கிற முதலாவது டாக்குமெண்ட் நாங்கள் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் எடுத்து தான் நாங்கள் மெயின்லி எல்சியோட செக் பண்ணோம், எல்சியில் எல்லா விடயங்களும் ஒழுங்காக இன்வாய்ஸில் இருக்காங்க, எல்சியில் கேட்கப்பட்ட விடயங்கள், முக்கியமாக இந்த பொருட்களின் விவரணம், இது எக்ஸாக்ட்லி கொரஸ்பாண்ட் பண்ணுவோம், ஒத்து போகும். ஆனால் மற்ற டாக்குமெண்ட், உதாரணத்துக்கு பேக்கிங் லிஸ்ட், ரைட், இன்சூரன்ஸ் பாலிசி, இப்போ மற்ற டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதுகளில் சும்மா உங்களுக்கு எவிடென்ட் ரைஸ் இருந்தால் ரைட், இது ரைஸ் தான் வருது, ரைட், ரைஸுக்கு பயில டால் இருந்தால் அது பிள்ள சரி. அப்போ அங்கே வந்து உங்களோட பொருள் அதே பொருள், ஆனால் அதே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கட்டாயம் இன்வாய்ஸில் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஒத்து போக வேண்டும். அதான் ஒரு மிக முக்கியமான விடயம் இந்த ஆர்டிக்கல் 18 கமர்ஷியல் இன்வாய்ஸில் குறிப்பிடப்பட்ட அந்த விடயங்கள் உங்களுக்கு வடிவாக விளங்கும், ரைட். அடுத்த ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் அன்றைக்கு நான் சொன்னேன், ஆர்டிக்கல் 9, இவ்வுறுப்புறையானது ஆவண கடிதத்தை அறிவுறுத்தல் மற்றும் அடுத்தடுத்த திருத்தங்கள் தொடர்பான விவரங்களை உள்ளடக்கியுள்ளது. ஒரு அறிவுறுத்தும் வங்கி ஆவண கடிதம் ஒன்றை அல்லது அதன் திருத்தத்தை பயனாளிக்கு அறிவுறுத்த வேண்டிய கடப்பாட்டை கொண்டிராது, சரியா? அறிவுறுத்தும் வங்கியானது அறிவுறுத்தலை மேற்கொள்ள இணங்கினால் அவ்வாவண கடிதத்தின் அல்லது அதன் திருத்தத்தின் வெளிப்படையான நம்பகத்தன்மை, இதான் அந்த வேர்ட், வெளிப்படையான நம்பகத்தன்மை, நாங்கள் சொல்லுவோம் அப்பரண்ட் அத்தன்டிசிட்டி, ரைட், வெளிப்படையான நம்பகத்தன்மை தொடர்பாக தம்மை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லையெனில் தம்மால் இதனை பூர்த்தி செய்ய முடியாதுன பயனாளிக்கு அறிவிக்க வேண்டும். இந்த அட்வைசிங் அதை பற்றி சொல்றதான் உங்களுடைய ஆர்டிக்கல் 9, ரைட், ஒரு முக்கியமான ஆர்டிக்கல், அட்வைசிங் ஆஃப் கிரெடிட்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது ஆவண கடிதம் மற்றும் திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ், ரைட். இப்போ நாங்கள் இலங்கையிலிருந்து எல்சி இஷ்யூ பண்ணுற பேங்க் தான் எல்சியும் இஷ்யூ பண்ணும், அது மாதிரி பிறகு வர அமெண்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம், திருத்தங்கள், அந்த ஆவண கடிதத்தில் உள்ள திருத்தங்களை நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அப்போ நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது யாரூடாக, ஒரு கொரஸ்பாண்டிங் பேங்க், எங்களுடைய ஒரு தொடர்படுத்தும் வங்கி, வெளிநாட்டில் உள்ள ஒரு தொடர்படுத்தும் வங்கி ஊடாக நாங்கள் அந்த ஆவண கடிதத்தை அறிவிப்போம். அறிவிக்கிற நேரம் அந்த அட்வைசிங் பேங்குக்கு இருக்க ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர்டிக்கல் 9 பிரகாரம் இந்த வெளிப்படையான நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துகிற மட்டும்தான். அது இலங்கையிலிருந்து இது ஒரு ஜெனுவின் எல்சி, உண்மையான எல்சி ஒன்று வந்திருக்குண்டு எக்ஸ்போர்ட்டருக்கு அறிவிக்கிற மட்டும்தான் அட்வைசிங் பேங்க்கிட்ட ஒரே ஒரு கடமைப்பாடு. அது கூட கட்டாயமங்கள் அறிவிக்க வேண்டிய கடப்பாடு இல்லை, அதான் சொல்லியிருக்கு, அறிவுறுத்த வேண்டிய கடப்பாட்டை கொண்டிருக்காது, எப்பவும் கட்டாயம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண விரும்பாட்டி அவங்க வந்து சொல்லுவாங்க, ரைட், நாங்கள் இந்த எல்சியை அட்வைஸ் பண்ண விரும்பவில்லை, அது உங்களோட கொரஸ்பாண்டிங் பேங்காக இருக்கலாம், சரியா? முக்கியமாக இந்த COVID-19 நாங்கள் எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த அட்வைசிங், ஆனால் எல்சிகஸ் நிறைய பேர் அட்வைஸ் பண்ண இப்போ விரும்புறது இல்லை, காரணம் எங்களோட சன்ட்ரி ரேட்டிங், ரைட், அந்தந்த நாடுகள்லேயும் பல பிரச்சனைகள் இருக்குது, அதனால் எல்சி அட்வைஸ் பண்ணுறது இப்போ ஒரு பாரிய சவாலாக இலங்கையில் உள்ள வங்கிகளுக்கு உள்ளது, ரைட். அப்போ அட்வைசிங் பேங்கை பொறுத்தவரையில் கட்டாயங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டிய கடமைப்பாடு இல்லை, அப்படி அட்வைஸ் பண்ண முடியாட்டி உடனடியாக சொல்லணும், சரியா? இதே தான் நாங்கள் யூஆர்சி ஆர்டிகல்ஸ்லையும் பார்த்தோம், யூஆர்சியாக இருக்கலாம், யூசிபியாக இருக்கலாம், எதுவுமே வங்கி உடனடியாக தொழிற்பட வேண்டும், அது ஒரு என்னது நெக்லிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம், என்னது வித்தவுட் நெக்லிஜென்ஸ், இந்த ஒரு கடமைப்பாட்டை நாங்கள் உடனடியாக நிறைவேற்றோம். எங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடிஞ்சால் அட்வைஸ் பண்ணலாம், முடியாட்டி உடனே போய் எங்களுக்கும் வந்து சொல்லணும், அவங்களுக்கு தங்களால் அட்வைஸ் பண்ண முடியாத நேரம் பெனிஃபிஷியரிக்கும் சொல்லணும், தங்களால் அட்வைஸ் பண்ண முடியாது. அப்படி அட்வைஸ் பண்ணினால் அவங்க மேக் ஷூர் பண்ணணும் அந்த நம்பகத்தன்மை, ரைட், அதாவது ஒத்தன்டிசிட்டியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்போ பெனிஃபிஷியரிக்கு தெரியும், ரைட், இது ஒரு ஜெனுவின் எல்சி. அந்த எல்சி போன பிறகுதான் என்ன செய்வார், ஷிப்மெண்ட் செய்ய தொடங்குவார். இப்போ நாங்கள் கணக்கில் கூட பார்த்தோம், 2 weeks முதல் எல்சி ஓப்பன் பண்ணார், இப்போ எல்சி ஓப்பன் பண்ணோடனே எங்கிற கஸ்டமர் எல்சி காப்பியை கேட்பார், உடனே அவர் என்னது இமெயில் அனுப்புவார் எல்சி காப்பியை எக்ஸ்போர்ட்டருக்கு, அவர் எல்சி காப்பி போன தெரியும் இது ஜெனுவின் எல்சி ஒன்று வருது, அதுக்கு பிறகு அவர் என்ன ஷிப் பண்ணுற ஸ்டார்ட் பண்ண தொடங்குவார்.
சரியா? உறுப்புரை பத்து ஆர்டிகல் டென் திருத்தங்கள் தொடர்பானது, ஆர்டிகல் ஒரு பெரிய ஒரு ஆர்டிகல். இங்கே அமெண்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியணும். இப்போ நாங்கள் எல்சி ஒன்று ஓப்பன் பண்ணுறோம், எல்சி ஓப்பன் பண்ணி பிறகு அமெண்ட்மெண்ட் நம்பர் ஒன், அமெண்ட்மெண்ட் நம்பர் டூ, திருத்தம் ஒன்று, திருத்தம் ரெண்டு, பல அமெண்ட்மெண்ட்ஸ் வரலாம். சில நேரம் அமெண்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், சில நேரம் ஒன்று ரெண்டு அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும். சரியா? இப்போ நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுறவர், ரைட், ஒரு டாக்குமெண்ட் செக் பண்ணுற நேரம் அந்த எல்சி, இப்போ அந்த எல்சிக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்தோம்னா அந்த எல்சியை முதல் எடுக்கணும். இப்போ உங்களோட பேங்க்கில் எல்சி ஓப்பன் பண்ணதெல்லாம் ஒரு ஆர்டரில் வச்சுருப்பீங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்தோம்னா அந்த எல்சியை வெளியே எடுப்பீங்க, வெளியே எடுத்து அந்த எல்சியோட செக் பண்ணுவீங்க டாக்குமெண்ட்ஸ். அப்புறம் அந்த எல்சியை பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கணும் அதில் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த எல்சி அமெண்ட்மெண்ட்ஸும் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அஞ்சு அமெண்ட்மெண்ட் இருந்தால் அஞ்சு அமெண்ட்மெண்ட்டும் எல்சியோட இருக்கும். அந்த எல்சி அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணணும். சரியா? அந்த எல்சி அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுவீங்க, ரைட்? அப்போ அதை ரெண்டையும் ஒன்றாக பார்த்து தான் நீங்கள் சொல்லணும் அந்த ஆவணங்களில் பிழை இருக்கா இல்லையா. இப்போ நீங்கள் ஐந்து அமெண்ட்மெண்ட் செய்வீங்க, ரைட்? சில நேரம் உங்களோட ஏற்றுமதியாளர் முதலாவது திருத்தத்தை அவர் ஏற்றுக்கொள்வார், இரண்டாவது திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்வார், ஆனால் மூன்றாவது ஏற்றுக்கொள்ள மாட்டார், திருப்பி நாலாவது ஏற்றுக்கொள்வார். அப்ப அவர் மூன்றாவது ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க நாங்கள் இந்த அமெண்ட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணோம். அப்பதான் எப்படி உங்களுக்கு தெரியும்? டாக்குமெண்ட்ஸ் பிரசன்ட் பண்ண பிறகுதான், அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு இங்க வந்த பிறகுதான் தெரியும் அவர் அந்த அமெண்ட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணியிருக்காரா இல்லையா. அந்த டாக்குமெண்ட் செக் பண்ணிட உங்களுக்கு தெரியும் உண்மையில் அவர் தேர்ட் அமெண்ட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணியிருக்காரா இல்லையா. ஆனால் ஒரு அமெண்ட்மெண்ட்டை பகுதி பகுதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட், அமெண்ட்மெண்ட் நம்பர் ஒன், அமெண்ட்மெண்ட் நம்பர் டூ, அமெண்ட்மெண்ட் நம்பர் த்ரீ. ஸோ அமெண்ட்மெண்ட் நம்பர் டூ, ஒன் அண்ட் டூ அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். அமெண்ட்மெண்ட் நம்பர் த்ரீல ஒரு மூன்று நாலு விடயங்கள் திருத்தம். அந்த நான்கு திருத்தங்கள்ல ரெண்டை ஏற்றுக்கொண்டு ரெண்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா? அப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு திருத்தத்தில் பகுதி திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி விடயங்கள் உங்களுக்கு விளங்கணும் இந்த ஆர்டிகல் டென்னை பொறுத்தவரை. இதெல்லாம் கூட உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் செக் பண்ண நேரம் கூட அறிவு வரும். அது மாதிரி உங்களுடைய எக்ஸாம் குவஸ்டன்ஸையும் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூடிய அறிவு இருக்கும். வேதம் சொல்லி உருப்படையானது திருத்தங்கள் தொடர்பான விவரங்களை நன்கு விளக்குகின்றது. நாணய கடிதம் ரத்து செய்ய முடியாதலால் ஏதாவது ஒரு திருத்தம் வழங்கும் வங்கி, பயனாளி மற்றும் உறுதிப்படுத்தும் வங்கி ஆகியவற்றின் ஒப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து தரப்பினரும் திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அத்திருத்தமானது ஆவண கடிதத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக கருதப்படும். மேலும் பயனாளி அசல் நாணய கடிதம் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருத்தம் ஆகியவற்றிற்கு இணங்க வேண்டும். இந்த ஆர்டிகல் 27 இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். உறுப்புரை 27, ரைட், கிளீன் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் சொல்லுவோம் ஆங்கிலத்தில், கிளீன் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட், ரைட். இங்க கிளீன் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டா உங்களுக்கு என்னென்னு விளங்கணும் நாங்கள் எல்சியில பார்ப்போம். இப்போ இந்த எல்சி அப்ளிகேஷனோட கூட நான் உங்களுக்கு இந்த ஆர்டிகல்ஸ் விளங்கக்கூடியதாக இருக்கும், ரைட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் ஆஃப் ஷிப் ஆன் போர்டு, ரைட், மெரைன், மல்டி மாடல், சார்ட் ஆஃப் பார்ட்டி, பில்ஸ் ஆஃப் லேடிங், கன்சைன் டு ஆர்டர் ஆஃப் செலான் பேங்க் பிஎல்சி, மார்க்ட் ஃப்ரீ பேட், கலெக்ட் அண்ட் நோட்டிஃபை அப்ளிகன் இண்டிகேட்டிங் எல்சி நம்பர், நேம் அண்ட் ரஃப் ஷிப்பிங் ஏஜென்ட் செய்யலாம், ரைட். இதில் சில அப்ளிகேஷன்ல இருக்கும் ஃபுல் செட் ஆஃப் ஷிப் கிளீன் ஆன் போர்ட் மெரைன் பில் ஆஃப் லேடிங். இப்போ இங்கே கிளீன் இந்த வேர்டு இல்லை. சில அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஷிப்ட் ஆன் போட் கிளீன் பில் ஆஃப் லேடிங், ரைட். அந்த கிளீன்ன்றது உங்களோட டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட், உங்களோட யூசிபியில் ஆர்டிக்கல் 19 தொடக்கம், ரைட், 27 வரை, 26 வரை பலவிதமான இந்த டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை பற்றி காய்க்குது, ரைட். 19 தொடக்கம் எல்லாம் உங்களோட டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ், தெரியும், ஆர்டிக்கல் 18 கமர்ஷியல் இன்வாய்ஸ், பிறகு ஆர்டிக்கல் 19 இருந்து 26 வரைக்கும் உங்களோட டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை பற்றி காய்க்குது, ரைட். 27 அந்த டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் கதைச்ச பிறகு வர ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல் 27, ரைட்.
கிளீன் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட். இந்த கிளீன் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் உங்களுக்கு விளங்கும் என்னண்டா, அது நான் சொன்னேன் பில் ஆஃப் லேடிங்டா உங்களுக்கு தெரியும், சுமை சீட்டு அல்லது வாரணம், ரைட். இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ற குட்ஸ், உதாரணத்துக்கு இங்க நீங்கள் இம்போர்ட் பண்றீங்க 10 barrels ஆஃப் ஆயில், ஆயில் இம்போர்ட் பண்றீங்க, சரியா, 10 barrels ஆஃப் ஆயில். அப்போ உங்களோட பிஎல்ல பாத்தீங்கன்னா, நாங்கள் சொன்னோம் டாக்குமெண்ட் நீங்க செக் பண்ணுவீங்க, இப்போ பிஎல்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், அவுட் ஆஃப் 10 barrels 1 barrel இஸ் லீக்கிங், ஒரு பேரல்ல ஒரு ஒழுக்கு லீக் பண்ணுது, சரியா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசகம் உங்களோட பில் ஆஃப் லேடிங்ல, அந்த மாதிரி பொருட்கள் தொடர்பான ஒரு வாசகம் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் இஸ் நாட் அ கிளீன் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட், அது ஒரு தூய போக்குவரத்து ஆவணமாக கருத முடியாது, சரியா. இப்போ கிளீன் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் உங்களோட பிஎல்ல கிளீன் இருக்காது, மேலே ஹெட்டிங்ல கிளீன் டிரான்ஸ்போர்ட் பில், கிளீன் மெரைன் பில் ஆஃப் லேடிங் இருக்காது. அது கிளீனா அன்கிளீனா எப்படி பாக்குறது, நீங்க அந்த பிஎல்ல இருக்கிற ஆன் தி ஃபேஸ், நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்றது பார்க்கறது ஆன் தி ஃபேஸ், அது ஒரு டாக்குமெண்ட்ல அந்த முக தோற்றத்தில் உள்ள விடயங்களை தான் நாங்கள் எல்சியோட செக் பண்ணுவோம். மற்றபடி என்ன, நாங்கள் போய் பொருட்களை அது உண்மையான பொருளா, அது எப்படி இருக்கு, அந்த குவாலிட்டி எப்படின்னு நாங்கள் செக் பண்றது இல்லை, நாங்கள் டாக்குமெண்ட்ஸை எல்சியோட செக் பண்றோம். அப்போ பிஎல்ஐயும் எல்சியும் செக் பண்றீங்க, எல்சியில கேட்டிருக்கு கிளீன் பில் ஆஃப் லேடிங். அப்போ கிளீன் பில் ஆஃப் லேடிங் எப்படி தெரியும், நீங்கள் அந்த பில் ஆஃப் லேடிங்ல இருக்கிற காசஸா வாசிச்சு பார்ப்பீங்க, உங்களோட ஒன் த ஃபேஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வாசிச்சு பார்ப்பீங்க, அங்க ஏதாவது அந்த பொருட்கள் தொடர்பான டிஃபெக்ட்ஸ், ஏதாவது குறைபாடுகள், நீங்கள் அயன் இரும்பு இம்போர்ட் பண்றீங்க, அப்ப அங்க சில நேரம் இருப்பாங்க சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அயன் ரோட்ஸா ரஸ்டட், துருப்பிடிச்சிருக்கு, அப்ப உங்களுக்கு தெரியுமா அங்க ஏதாவது ஒரு குறைபாடு, அந்த பொருட்கள் தொடர்பான குறைபாடு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பிஎல் நாங்கள் சொல்லுவோம் அன்கிளீன் பிஎல், இட்ஸ் நாட் அ கிளீன் பிஎல், சரியா. ஆர்டிகல் 27 சொல்லுது, a bank will only accept a clean transport document, வங்கிகள் எப்பொழுதும் தூய்மையான போக்குவரத்து ஆவணங்களையே ஏற்றுக்கொள்ளும். அப்ப எது தூய்மையான ஆவணம், a clean transport document is one bearing no clause or notation expressly declaring a defective condition of the goods or their package, பொருட்கள் அல்லது அதனுடைய பொதி அங்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் என்னது, ஒரு ஒரு தூய போக்குவரத்து ஆவணமாக கருதப்படும். அதான் சொல்லுது என்னது, வங்கி ஒன்று தூய போக்குவரத்து ஆவணத்தையே ஏற்றுக்கொள்ளும், அதாவது பொருட்கள் அல்லது பொதி செய்கையில் குறைபாடுகள் உள்ளன என்று வெளிப்படுத்தும் வாசகம், அதாவது க்ளோஸ் அல்லது குறிப்பு ஒன்றை கொண்டிராத ஒரு போக்குவரத்து ஆவணம் ஆகும், ரைட். ஆர்டிகல் 27 விளங்கிச்சா, சொல்றது விளங்குதான மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த யூசிபி 600 ஹைலி டெக்னிக்கல் ஏரியா, நீங்கள் கூட அந்த டாக்குமெண்ட்ஸோட இன்வால்வ் ஆகியிருக்காட்டி கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறது கஷ்டம், ஆனால் எக்ஸாம் பர்பஸ் இந்த ஆர்டிகல்ஸை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள், ஸ்பெஷலி எம்சிக்கில் வரும் 2-3 கேள்விகள் யூசிபியோட வாருது, அது மாதிரி உங்களோட பார்ட் 2லையும் போகிற பகுதியாக வருது, சரியா. நீங்கள் யூசிபி கேள்விகள் செய்தால் அது உங்களோட போனஸ் மார்க்ஸ், நான் சொன்னேன் 2 கணக்கையும் செய்து, யூஆர்சி கணக்கு செய்து, இன்கோ டேர்ம்ஸும் செய்து, யூசிபிலையும் செஞ்சு கண்டா உங்களோட அதுக்கு மேலே வரதெல்லாம் உங்களோட போனஸ் மார்க்ஸ், சரியா. ஆர்டிகல் 27 கிளீன் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் பற்றி ஒரு கேள்வி வந்தா, இது ஒரு சின்ன ஆர்டிக்கல், முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள், உருப்புரை 27 தூய போக்குவரத்து ஆவணம். தூய போக்குவரத்து ஆவணம் என்றால் அங்கு பொருட்கள் தொடர்பாக ஏதாவது குறைபாடுகளை சொல்ற வழிய மத்தும்படி அந்த பில் ஆஃப் லேடிங்ல கிளீன் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் இருக்கா, நீங்கள் எங்க பார்த்தாலும் பிஎல்ல கிளீன் எங்கேயும் போட்டிருக்கா, ஏதாவது பொருட்கள் தொடர்பான குறைபாடு தொடர்பான ஏதாவது வாசகம் இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் இட்ஸ் நாட் அ கிளீன் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட். ஆர்டிகல் 6, ஆர்டிகல் 6 இதான் அடிக்கடி கேள்விகள் வருது, யூசிபி 600 உறுப்புரை 6 அமைவாக
ஒரு ஆவண கடிதம் பெறக்கூடிய வழிகள் நான்கு பேர் எடுக்கு. உங்களுக்கு தெரியும், கண்டதும் கொடுப்பனவு சைட் பேமெண்ட், பிட் போடப்பட்ட கொடுப்பனவு டிஃபர்ட் பேமெண்ட், ஏற்றுக்கொள்ளல் எக்ஸப்டன்ஸ், பேரம் பேசல் நெகோசியேஷன். இந்த நான்கு வழிகளில் தான் உங்களோட ஆவண கடிதம் கிடைக்க பெறும். அதான் ஆர்டிகல் 6B சொல்லுது, a credit must state whether it is available by site payment or deferred payment, acceptance, negotiation. இந்த நான்கு முறைகளையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சரியா, ஏதாவது ரெண்டு முறை கேட்கலாம், இல்லாட்டி நான்கு முறைகளையும் கேட்கலாம், இல்லாட்டி எம்சிக்யூல நாலு தந்து போட்டியில் எது குறிப்பிடப்படாத வகைன்னு கேட்கலாம். சரியா, திருப்பியும் சிலான் பேங்க் இந்த எல்சி அப்ளிகேஷனுக்கு போனீங்கன்றா உங்களுக்கு தெரியும், த கிரெடிட் இஸ் அவைலபிள் பை சைட் பேமெண்ட், டிஃபர்ட் பேமெண்ட், எக்ஸப்டன்ஸ், நெகோசியேஷன். இந்த நான்கு முறைகளில் தான் இந்த ஆர்டிகல் 6 உறுப்புரை 6 அமைவாக ஒரு ஆவண கடிதம் கிடைக்க தரும். சரியா, இதுவும் ஹைலி டிபேட்டபிள், கூட வாதிக்கக்கூடிய ஒரு டாபிக் இந்த அவைலபிலிட்டி. இது நிறைய இன்றைக்கு எல்சியில் கனகாலம் எல்சி ஓட இந்த எல்சி டாக்குமெண்ட் செக்கிங் கூட இது சில நேரம் ஒரு மிஸ்கன்செப்ஷன், இது சைட் பேமெண்ட்டா சைட் நெகோசியேஷனா. சரியா, அந்தளவுக்கு நீங்கள் போக தேவையில்லை. உங்களோட பேசிக் நாலேஜுக்கு ஒரு ஆவண கடிதம் பெறக்கூடிய வழிகள் நான்குன்னு கேட்டால் இந்த நான்கு கொடுப்பன முறைகளும் தெரியும். அதே நான் சொன்னேன், ஒரு யூசன்ஸ் எல்சியாக இருந்தால் அங்கத்தான் என்னது டிராஃப்ட் வரும். சைட் எல்சிக்கு உங்களுக்கு டிராஃப்ட் கட்டாயம் தேவையில்லை, என்றால் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்தோடனே பே பண்ணுவீங்க. ஆனால் யூசன்ஸ் எல்சிக்கு தான் நான் சொன்னேன், இத்தனை நாட்கள், 30 days ஆஃப்டர் பிஎல் டே, 60 days ஆஃப்டர் பிஎல் டே, இல்லாட்டி 60 days ஃப்ரம் பிஎல் டே, இல்லாட்டி 30 days ஆஃப்டர் சைட், அங்கே யூசன்ஸ் எல்சியை நீங்கள் உங்களுக்கு தேவையான விதத்தில் நீங்கள் அங்கே எல்சியில் போடுவீங்க. சரியா, ஆர்டிகல் 6 அந்த நான்கு வழிகளை பார்த்துக்கொள்ளுங்க, அவைலபிலிட்டி, ரைட். பிறகு ஆர்டிகல் 6ல இன்னொரு முக்கியமான விடயம், ரைட், ஆர்டிகல் 6ல இன்னொரு முக்கியமான விடயம், இவ்வுறுப்புடையானது நானே கடிதம் பெறக்கூடிய விதம், அதான் அவைலபிலிட்டி, காலவாதி திகதியின் தேவைப்பாடு மற்றும் சமர்ப்பிப்புக்கான இடம் போன்றவற்றை குறிப்பிடுகின்றன. காலவாதி திகதியின் தேவைப்பாடு, அதாவது எக்ஸ்பைரி டேட், ஒரு எல்சியின் எக்ஸ்பைரி டேட் என்றால் என்ன, அந்த எக்ஸ்பைரி டேட் தொடர்பாக யூசிபி 600 என்ன கூடுதுன்றது உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் 6 அதனுடன் தொடர்புடைய மற்ற ஆர்டிக்கலும் உங்களுக்கு தெரியும். திருப்பி எக்ஸ்பைரி டேட்டை பாவம் எல்சி அப்ளிகேஷனில் பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, ரைட். இப்போ உங்களோட கஸ்டமர் வந்து எல்சி ஓப்பன் பண்ணுறார், சரி, இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணுற வெப்பம் இப்போ மண்டே 1st February வந்து சொல்கிறார், ரைட், தனக்கு எல்சி ஒன்று ஓப்பன் பண்ணணும் இந்தியாவுக்கு. அப்போ எல்சி அப்ளிகேஷன் டேட் வந்து 1st February இருக்கும். அவர் இந்த டேட் ஆஃப் எக்ஸ்பைரி போடுவார், 1st March, 1st March, place of expiry India, right, date of expiry 1st March 2021, place of expiry India. அப்படின் அர்த்தம், இந்த ஆவண கடிதம் கிடைக்கக்கூடிய இறுதி திகதி இந்தியாவில் மார்ச் முதலாம் திகதி. அப்படின் அர்த்தம், 1st March முதல், 1st March or before that, அவர் அந்த டாக்குமெண்ட்ஸ் தன்னுடைய வங்கிக்கு ப்ரெசென்ட் பண்ணும். சரியா, 1st March அதுக்கு முதல் அந்த ஆவணங்களை தன்னுடைய வங்கிக்கு ப்ரெசென்ட் பண்ணும், அதாவது இந்தியாவில் இருக்கிற வங்கிக்கு ப்ரெசென்ட் பண்ணும். அவர் 2nd March போய் அங்கே ப்ரெசென்ட் பண்ணால் நாங்கள் அதை சொல்லுவோம் எல்சி எக்ஸ்பயர், எல்சி எக்ஸ்பயரி டேட்டுக்கு அடுத்த நாள் போய் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் ப்ரெசென்ட் பண்ணால் அந்த எல்சி எக்ஸ்பயர். பிறகு அந்த எல்சியில் ஒன்றும் இல்லை, வேற மற்றொரு விடயங்களையும் நீங்கள் செக் பண்ண தேவையில்லை, எல்சி எக்ஸ்பைரண்டா அங்கே ஒரு எல்சியும் இல்லை. சரியா, அதுக்கு பிறகு உங்களோட கஸ்டமர் எக்ஸப்ட் பண்ணால் ஓகே, ஆனால் உண்மையில் அங்கே எல்சின்றது இல்லை, காரணம் எல்சி எக்ஸ்பயர், அதுதான் அந்த டேட் ஆஃப் எக்ஸ்பயர். இப்போ அந்த டேட் எக்ஸ்பயரி டேட்டுக்கு முதல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் எங்கே எக்ஸ்பயரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பயரி ஸ்ரீலங்காண்டா, ஸ்ரீலங்காக்கு அந்த டேட்டுக்கு முதல் டாக்குமெண்ட்ஸ் வரும். சரியா, அதுதான் date of expiry and place of expiry.
அப்ப இந்த ஆர்டிகல் சிக்ஸ்ல எக்ஸ்பைரிய பத்தி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த எக்ஸ்பைரி டேட்டோட எக்ஸ்டென்ஷன் தொடர்பாக ஆர்டிகல் 29 29வது உறுப்புரை சொல்லுது. சரியா, திருப்பி யூசிபியில போனீங்க என்றால் ஆர்டிகல் 29 ஆவண கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காலவாதி திகதி அதான் எக்ஸ்பைரி டேட், அல்லது சமர்ப்பிப்புக்கான இறுதி திகதி அதான் பிரசன்டேஷன் டேட், ஒரு வங்கி அலுவலக தினமாக அமையாவிட்டால், அதாவது பேங்கிங் டேயாக இல்லாவிட்டால், அதற்கான சமர்ப்பிப்பை அடுத்து வரும் முதலாவது வங்கி அலுவலக தினத்திற்கு சமர்ப்பிக்கும் விதமாக காலவாதி திகதி அல்லது சமர்ப்பிக்கான இறுதி திகதி நீடிக்கப்படும். இந்த ஆர்டிகல் 29 வடிவாக வழங்கிக் கொள்ளுங்கள். ஒரு எக்ஸ்பைரி டேட் ஆட்டோமேட்டிக்கலி எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். சரி, இப்போ உதாரணத்துக்கு என்னண்டா, நான் சொன்னேன் 1st March இந்தியாவில் எக்ஸ்பைரி டேட். உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளும், 1st March வந்து ஒரு வெள்ளிக்கிழமை, 1st March வந்து ஒரு வெள்ளிக்கிழமை. சரியா, அப்போ அந்த 1st March நீங்கள் எல்சியில் போடுறீங்க, 1st March எக்ஸ்பைரி டேட். ஆனால் அன்றைக்கு இந்தியாவில் ஹாலிடே, இஸ் அ நேஷனல் ஹாலிடே இன் இந்தியா. அப்போ என்னது, அவர் 1st March ப்ரெசன்ட் பண்ண பார்த்துருக்கிறார், ஆனால் ஹாலிடே. அப்போ அவருக்கு எப்போ ப்ரெசென்ட் பண்ணலாம், 2nd Saturday நோட் அ பேங்கிங் ஹாலிடே ஒர்க்கிங் டே, 3rd Sunday நோட் அ பேங்கிங் டே. அப்போ 4th March தான் போய் டாக்குமெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுவார். சரியா, 4th March தான் டாக்குமெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுவார். அப்போ அங்கே என்ன நடக்கும், அங்கே இந்த ஆர்டிக்கல் 29 பிரமாதம் ஆட்டோமேட்டிக்கலி அந்த எக்ஸ்பைரி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். ரைட், ஆட்டோமேட்டிக்கலி அந்த எக்ஸ்பைரி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். சரியா, இப்போ அங்கே பொதுவாக அந்த இந்தியன் பேங்க் அவங்களோட கவரிங் ஷெடியூலில் அதை மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா, அவங்க 4th March டேட் பண்ணியிருந்து பிறகு அவங்க சொல்லுவாங்க இந்த ஆர்டிக்கல் ஆஸ் பர் ஆர்டிக்கல் 29 ஆஃப் யூசிபி 600 ரைட் எக்ஸ்டெண்ட், த எக்ஸ்பைரி டேட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்டெண்ட், காரணம் அவங்களோட அந்த 1st March இஸ் ஹாலிடே இன் இந்தியா. சரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நொட்டேஷனோடு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணப்படும். அப்போ நீங்கள் அதை போய் எல்சி எக்ஸ்பைரின்னு சொல்லலாம். ரைட், அந்த பாயிண்ட் உங்களுக்கு விளங்கணும். எல்சி எக்ஸ்பைரி ஆர்டிக்கல் 6 அந்த எக்ஸ்டென்ஷன் ஆர்டிக்கல் 29. ரைட், இந்த இடையில ஒன்று தந்திருக்கு, உறுப்புரை 36 குறிப்பிடப்பட்ட நிகழ்வுகள் தகுந்த, அதனால உறுப்புரை 36 நாங்கள் சொல்லுவோம் ஃபோர்ஸ் மேஜர், அதாவது எதிர்பாராத சம்பவங்கள். உறுப்புரை 36 ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம் ஃபோர்ஸ் மேஜர், தமிழில் எதிர்பாராத சம்பவங்கள்னு சொல்லுவோம். ரைட், யாருக்காவது ஞாபகம் இருக்கா, யூஆர்சியில் இதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம், எதிர்பாராத சம்பவங்கள் ஃபோர்ஸ் மேஜர். எந்த ஆர்டிக்கல், யூஆர்சி 5 2 URC 5 2 எதிர்பாராத சம்பவங்கள் ஃபோர்ஸ் மேஜர் எந்த ஆர்டிக்கல், அட்லீஸ்ட் யூஆர்சி ஆர்டிக்கல் 26 பாடமாக வச்சுக்கொள்ளுங்க. நான் சொன்னேன் ஈஸியானது யூஆர்சி, எந்த ஆர்டிக்கல் எதிர்பாராத சம்பவங்களால் ஆர்டிக்கல் 15 யூஆர்சி 5 2 யூஆர்சி 5 2 பார்த்தீங்கண்டா, ரைட், ஃபோர்ஸ் மேஜர் ஒன்று இருக்கும், அதாவது எதிர்பாராத சம்பவங்கள். அப்படி என்னது, கடவுளின் செயல்கள் சொல்லுவோம், அதாவது ஒரு நாட்டில் உள்நாட்டு கலகம், இல்லாட்டி இயற்கை அழிவு, ரைட், இல்லாட்டி சுனாமி, இல்லாட்டி உள்நாட்டு யுத்தம், அந்த வித காரணங்களால் உங்களுக்கு அந்த ஆவண சேகரிப்பை கையாள முடியாட்டி எனது வங்கிகள் பொறுப்பு கூற தேவையில்லை, அதான் உங்களோட ஆர்டிகல் 15 யூஆர்சி சொல்லுது. ரைட், நான் அந்த தமிழ் யூஆர்சி தமிழ் டியூட்டே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், அதில் பாருங்கள் ஆர்டிக்கல் 15. சரியா, ஏதாவது ஒரு காரணத்தால் உங்களோட வங்கியின் கடமைகளுக்கு அப்பால் பட்ட செயல்கள், நாட்டில் யுத்தம் நடக்கிறது நீங்கள் பேங்க்ஸ் ஒன்றும் செய்யலாம், நாட்டில் சுனாமி வர்றது நீங்கள் ஒன்றும் செய்யலாம், அந்த நேரம் என்னது, உங்களால் அந்த டாக்குமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது, அதால் வர பின் விளைவுகளுக்கு உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் பொறுப்பு கூற தேவையில்லை, இல்லாட்டி ஏதாவது ஒரு தரப்பினருக்கு நீங்கள் பொறுப்பு கூற தேவையில்லை, அது உங்களோட வங்கின்ற செயல்களுக்கு அப்பாற்பட்ட செயல்கள், என்ன கடவுளின் செயல்கள் அல்லது எதிர்பாராத சம்பவங்கள்னு இந்த சொல்லலாம், ஆங்கிலத்தில் ஃபோர்ஸ் மேஜர்னு சொல்கிறது. ஸோ இந்த ஃபோர்ஸ் மேஜர் ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது,
பொதுவாக ஐசிசி ரூல்ஸா பாத்தீங்கன்னா ஒரு பிரத்யேகமான ஒரு விடயம் போஸ்ட் மேட்ச். அப்ப இங்க யூசிபில இது ஆர்டிகல் 36. இந்த ஆர்டிகல் 36ல பாத்தீங்கன்னா சொல்லுது, பேங்க் அசியூம்ஸ் நோ லயபிலிட்டி ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கன்சிக்வன்சஸ் அரைசிங் ஆஃப் த இன்டரப்ஷன் ஆஃப் த பிசினஸ் பை ஆக்ட்ஸ் ஆஃப் காட், ரயட்ஸ், சிவில் கமோஷன், இன்சரக்ஷன், வார்ஸ், ஆக்ட்ஸ், டெரரிசம், லாக்அவுட்ஸ், ஆர் எனி அதர் காசஸ் பியாண்ட் இட்ஸ் கண்ட்ரோல். அதை வங்கியின் கட்டுப்பாடுக்கு மீறிய செயல்களுக்கு வங்கி பொறுப்பு கூட தேவையில்லை. அதுதான் திருப்பியும் இங்க யூசிபி ஆர்டிகல் 36 சொல்லுது, இவ்வுறுப்புறையில் குறிப்பிடப்பட்ட வலுக்கட்டாய இடையூறுகள் எதிர்பாராத சம்பவங்கள் காரணமாக ஏற்படும் பின் விளைவுகளுக்கு நாணய கடிதத்துடன் தொடர்புடைய வங்கிகள் பொறுப்பு கூற வேண்டிய தேவை. அப்ப திருப்பி என்னது உங்களோட ஆர்டிகல் 29ல் அங்க சொல்றாங்க, உறுப்புறை 36 குறிப்பிட்ட நிகழ்வு தவிர்த்து. அப்ப அங்க என்னது, அங்க பேங்க் ஹாலிடே ஆயிருந்தபடியா அடுத்த நாள் அவர் டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்றார். ஆனா அதுக்குள்ள அந்த நாட்டில் யுத்தம் கொண்டு வந்தாலும் என்னது திருப்பி அங்க எக்ஸ்பைரி டேட், திருப்பி ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்டெண்ட், ரைட். அதுதான் அங்க சொல்லியிருக்கு பேக்கட்ல, சரியா? அப்ப 36 டக்குன்னு தெரியணும், எதிர்பாராத சம்பவங்கள் அதனால் ஏற்படும் எந்த ஒரு விளைவுகளுக்கும் வங்கிகள் பொறுப்பு கூட தேவை. அது யூசிபியா இருக்கலாம், யூஆர்சியா இருக்கலாம், பேங்க்ஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, சரியா? இந்த உறுப்புறைகள் அந்த விடயங்களை மனதில் வச்சிருக்கிறது தான் உங்களுக்கு இந்த ஐசிசியோட வர விளங்கும், சரியா? நீங்கள் அந்த ஆர்டிகல்ஸ் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறது வடிவாக விளங்கி தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய சின்ன சின்ன கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றது. இந்த 2 மார்க்ஸ் கேட்கலாம், ரைட். ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு இயற்கை அனுத்தத்தால் ஏற்படும் நிலைக்கு வங்கி பொறுப்பு கூறமா இல்லையா? இப்போ அதுக்கு என்னது உங்களுக்கு உண்மையிலே இன்டர்நேஷனல் ட்ரேட் அறிவு இருந்தால் நீங்கள் அந்த ஆர்டிக்கலையும் குறிப்பிட்டு எழுதலாம், ரைட். இல்லாட்டி யூசிபியின் பிரகாரம் உங்களுக்கு ஆர்டிக்கல் சரியா தெரியாட்டி ஆர்டிக்கல் நம்பரை பிழையா போடாமல் யூசிபி 600 விதிகளின் பிரகாரம் பொறுப்பு கூற தேவையில்லை என்று எழுதலாம், சரியா? முடிஞ்சால் ஆர்டிக்கல்ஸை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் எந்த ஆர்டிக்கல், ரைட். அப்ப ஆர்டிக்கல் 6, ஆர்டிக்கல் 29, ஆர்டிக்கல் 36 இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி படிக்கக்கூடிய ஆர்டிகல். இப்படி தான் எக்ஸாமுக்கு படிக்கிற அந்த ஆர்டிகல்ஸ் நான் சொன்னேன். யூஆர்சி நான் இருக்கா, ஆர்டிகல் பேமெண்ட் சொன்னேன், யூஆர்சி ஆர்டிகல் பேமெண்ட்ஸ் நான் சொன்னேன். 4 ஆர்டிகல்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கலாம், ஆர்டிகல் 16, 17, 18, 19 யூஆர்சி 5-2. ஆர்டிகல் 16 என்னது பேமெண்ட் வித்தவுட் டிலே, ஆர்டிகல் 17 payment in local currency, article 18 payment in foreign currency, article 19 partial payment. பர 20 21 ஐயும் கனெக்ட் பண்ணி படிக்கலாம். 20 interest, 21 என்ன ஆர்டிகல் அச்சனா, article 21 of 522 என்ன சொல்லுது, எதை பத்தி கேக்குது? article 21 charges and expenses. அப்ப என்னது நாங்கள் article 20 வட்டிய பத்தி பார்த்தோம், அங்க வட்டியலயும் சும்மா வட்டியண்டா நாங்கள் சேகரிக்க தேவையில்லை, ஆனால் டூ நாட் பே விலக்களிக்க முடியாண்டா நீங்கள் கட்டாயம் சேகரிக்கும். அதே மாதிரி தான் சார்ஜஸ்லையும் 21 சொல்லுது, சார்ஜஸ் கலெக்ட் யுவர் சார்ஜஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணாமல் விடலாம், டூ நாட் பே யூ ஹவ் டு கலெக்ட் சார்ஜஸ் பட் டூ நாட் பே விலக்களிக்கப்பட முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணாமல் டாக்குமெண்ட்ஸை டெலிவர் பண்ண முடியும். இப்போ 20, 21 முறையே மாறிப்போம், அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். பிறகு யூஆர்சி ஆர்டிகல் 11, 12, 13, 14, 15 அது எல்லாமே வங்கிகள் பொறுப்பு கூறது அவை. ஆர்டிகல் 10 சொன்னன் குட்ஸ் வெர்சஸ் அதாவது பொருட்கள் வங்கிகளுக்கு முகவரிப்படக்கூடாதுதான் உங்களோட ஆர்டிகல் 10. அப்புறம் 11-15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் டிஸ்க்ளைமர், ரைட். டாக்குமெண்ட்ஸ் துளஞ்சி போனால் பேங்க்ஸ் பொறுப்பு கூற தேவையில்லை, டாக்குமெண்ட்ஸில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் தொடர்பான இருக்கும் வங்கிகள் பொறுப்பு கூட தேவையில்லை, இந்த எதிர்பாராத சம்பவங்கள் அது பொறுப்பு கூட தேவையில்லை, டாக்குமெண்ட் இடையில காணாமல் போனால் வங்கிகள் பொருள், அதுக்கு தான் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் அங்க 11-15, சரியா? அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி படிக்கணும் இந்த ஆர்டிகல்ஸ் படிக்கிற நேரம், ரைட். பிற ஆர்டிகல் 2 யூசிபியில இந்த ஆர்டிகல் 2 தான் கூட முதலாவது கல்வியில கூட டெஸ்ட் பண்றது, முதலாவது கல்வி 2 மார்க்ஸுக்கு, ரைட். இதுகளை கொஞ்சம் வடிவா இந்த வரைவிலக்கணங்களை பார்த்துக்கொள்ளுங்க, ரைட். அதில்தான் உங்களுக்கு கேட்டிருக்கேனது அட்வைசிங் பேங்க்ண்டா என்ன, அப்ளிகண்ட்டா யாரு, பேங்கிங் டேண்டா என்ன, பெனிஃபிஷரிண்டா என்ன,
right? The advising bank now theriyum. The bank advises the credit at the request of issuing bank. Balangum bankiyin kori ke kama vaga or avana kadithai arivikum bangi thana nadu advising bank. For applicant, applicant thana ungala irakkumadiyalar vinnappadar. யார் அந்த நாணய கடிதத்தை வழங்கும்படி கோரும் தரப்பினர் தான் யார் உங்களோட அப்ளிகன்ட். பேங்கிங் டே மீன்ஸ் அ டே ஆன் விச் அ பேங்க் இஸ் ரெகுலர்லி ஓபன். சரியா? அது ஒரு வங்கி பழமையாக திறக்கும் அந்த நாள் தான் அது பேங்கிங் டேன்னு சொல்லுவோம். பெனிஃபிஷரி பிரயணது யார்ட பெயரில் ஒரு ஆவண கடிதம் வழங்கப்படுதோ அவர் தான் பெனிஃபிஷரி பயனாளி, அதாவது ஏற்றுமதியாளர். கம்ப்ளைங் பிரசன்டேஷன் மிக முக்கியமான ஒரு வரைவிலக்கணம் ஆர்டிகல் டூல. கம்ப்ளைங் பிரசன்டேஷன் இந்த அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்டும் இருக்கு. இணங்கிய சமர்ப்பிப்பு, கம்ப்ளைங் பிரசன்டேஷன். இணங்கிய சமர்ப்பிப்பு என்றால் அங்கு மூன்று விடயங்கள் முக்கியம். இணங்கிய சமர்ப்பிப்பு என்பது ஆவணங்களின் சமர்ப்பிப்பு தான் அங்க இணங்கிய சமர்ப்பிப்புன்னு சொல்லுவோம். நான் சொன்னேன் இப்ப எல்சி ஓபன் பண்றீங்க, நீங்கள் எல்சி ஓபன் பண்ணி அங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றீங்க, முதலாவது எல்சியில் தான் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுறீங்க. இந்த டேட்டில் எக்ஸ்பைரி ஆகுது, இந்த டேட்டில் ஷிப்மெண்ட் செய்யணும், எனக்கு இன்வாய்ஸில் இத்தனை காப்பி வேணும், பிஎல் எப்படி இருக்கணும், ரைட், இந்த டிஸ்கிரிப்ஷன் குட்ஸ் எல்சியில் எப்படி இருக்கணும், இன்வாய்ஸில் இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் போடுற டேர்ம்ஸ். அப்போ எல்சி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் முதலாவது பொருந்தும். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த 39 உறுப்புரைகள் தொடர்பான பூரண அறிவு, அதாவது யூசிபி 639 ஆர்டிகல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால்தான் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளை பண்ணுதா இல்லாட்டி அதில் டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கான்னு நீங்கள் கண்டறியும். இப்போ ரெண்டாவது வெப்பன் வந்து உங்களோட யூசிபி ரூல்ஸ். மூன்றாவது, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பேங்கிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஐஎஸ்பிபி. அது உங்களோட எக்ஸாம் சிலபஸில் இல்லை, ரைட். சிடிசிஎஸ்ன்ற ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் யூனிவர்சல் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது, அங்கே அந்த ஐஎஸ்பிபி செக் பண்ணுவாங்க. அதோட 200 பேராகிராஃப்ஸுக்கு மேலே இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் மேலதிகமாக விளக்குறது அதுதான் ஐஎஸ்பிபி, ரைட், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பேங்கிங் ப்ராக்டிஸ், சர்வதேச வங்கி செயல்முறைகளின் நியமங்கள்னு சொல்கிறது. அப்போ இந்த எல்சி, யூசிபி, ஐஎஸ்பிபி, இந்த மூன்றையும் நீங்கள் கவனத்தில் கொண்டுதான் ஒரு சமர்ப்பிப்பு இணங்கிய சமர்ப்பிப்பா இல்லையான்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆர்டிகல் 2 சொல்லுது கம்ப்ளைண்ட் பிரசன்டேஷன் மீன்ஸ் அ பிரசன்டேஷன் தட் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கிரெடிட். எல்சி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அமையவா இருக்கும். ரெண்டாவது, அப்ளிகபிள் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தீஸ் ரூல்ஸ், அதுதான் கூட யூசிபி ரூல்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பேங்கிங் ப்ராக்டிஸ். சரியா? அந்த மூன்று விடயங்களையும் சொல்லி சொல்லணும். அதற்கமைவாக ஒரு சமர்ப்பிப்பு அமைந்தால்தான் அது இணங்கிய சமர்ப்பிப்பு. சரியா? அது ஆர்டிக்கல் 2 உங்களுக்கு இந்த டெஃபினிஷனை சொல்லியிருக்கு. திருப்பி அதுக்குன்னு ஒரு தனி ஆர்டிக்கல் இருக்கு, ஆர்டிக்கல் உங்களோட 15, ரைட். ஆர்டிக்கல் 15 உங்களோட கம்ப்ளைண்ட் பிரசன்டேஷனை பற்றி சொல்லு. திருப்பி யூசி 500 பார்த்தீங்கன்றால் ஒரு வழங்கும் வங்கி இணங்கிய சமர்ப்பிப்பு என தீர்மானித்தால் அது மதிப்பளிக்க வேண்டும். வழங்கும் வங்கி தான் யார்? எல்சி இஷ்யூ பண்ற பேங்க், எல்சி இஷ்யூ பேங்க். அது கம்ப்ளைங் பிரசன்டேஷன் தான், நீங்கள் மதிப்பளிக்கண்டா ஆனா பண்ணும். ஒரு உறுதிப்படுத்தும் வங்கி இணங்கிய சமர்ப்பிப்பு என தீர்மானித்தால் அது மதிப்பளிப்பதுடன் அல்லது பேரம் பேசலுடன் ஆவணங்களை வழங்கும் வங்கிக்கு அனுப்புதல் வேண்டும். ஒரு கன்ஃபார்மிங் பேங்குக்கு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பிரசென்ட் பண்ணி அங்க கம்ப்ளைங் பிரசன்டேஷன் நீங்கள் நினைச்சால் நீங்கள் அதை ஒன் பண்ணி போட்டு இல்லாட்டி நெகோசியேட் பண்ணி போட்டு டாக்குமெண்ட்ஸை இஷ்யூ பேங்குக்கு அனுப்புவோம். ஒரு நியமிக்கப்பட்ட வங்கி, நாங்கள் சொல்லுவோம் நியமிக்கப்பட்ட வங்கியை நாமினேட்டட் பேங்க். சரியா? நாங்கள் யூஆர்சியில் பார்த்தோம்,
ரெமிட்டிங் பேங்க் அனுப்பும் வங்கி, கலெக்டிங் பேங்க் சேகரிக்கும் வங்கி, பிரசன்டிங் பேங்க் சமர்ப்பிக்கும் வங்கி. நிறைய பேர் என்ன செய்யறது, இந்த வங்கிகளை மாத்தி எழுதுறது. யூஆர்சியில போய் உறுதிப்படுத்தும் வங்கி நியமிக்கப்பட்ட எழுதுறது, யூசிபியில போய் அனுப்பும் வங்கின்னு மாத்திடுறது. இந்த வங்கிகளின் பெயர்கள் எல்லாம் இந்த விதிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எழுதும். வழங்கும் வங்கி எல்சி இஷ்யூ பேங்க், உறுதிப்படுத்தும் வங்கி எல்சியை கன்ஃபார்ம் பண்ற பேங்க், நியமிக்கப்பட்ட வங்கி ஒரு நாமினேட்டட் பேங்க். அப்போ ஒரு நாமினேட்டட் பேங்க் அது கம்ப்ளைன்ட் பிரசன்டேஷன் என்ன டிசைட் பண்ணால் அது ஒன பண்ணலாம் அல்லது நெகோசியேட் பண்ணலாம். அதுக்கு பிறகு அந்த டாக்குமெண்ட்ஸை கன்ஃபார்மிங் பேங்க் அல்லது இஷ்யூ பேங்க்கு அனுப்பும் அப்படின்ற அர்த்தம். இப்போ நாங்கள் எல்சி ஒன்று ஓபன் பண்ணி அன்கன்ஃபார்ம் எல்சி, ரெண்டு விதம் நாங்கள் பார்த்தோம், அன்கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். அன்கன்ஃபார்ம்டா உறுதிப்படுத்தப்படாத ஆவண கடிதம், கன்ஃபார்ம் எல்சிண்டா உறுதிப்படுத்தப்பட்ட ஆவண கடிதம். நாங்கள் ஒரு அன்கன்ஃபார்ம் எல்சி ஓபன் பண்ணால் டைரக்டா அந்த நாமினேட்டட் பேங்க் எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவாங்க. கன்ஃபார்ம் பண்ணால் சில நேரம் இடையில ஒரு வங்கி அந்த டாக்குமெண்ட் அந்த எல்சியை கன்ஃபார்ம் பண்ணால் எக்ஸ்போர்ட்டட் பேங்க் வேறொரு வங்கியாக இருந்தால் நாமினேட்டட் பேங்காக இருந்தால் அந்த நாமினேட்டட் பேங்க் எல்சி இஷ்யூ பேங்க்கு டைரக்டா டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிடலாம். கன்ஃபார்மிங் பேங்க்குள்ளால தான் எங்களுக்கு அனுப்பம் பண்ணும். ஏண்டா கன்ஃபார்மிங் பேங்க்கு அவனோட கவுண்டர்ஸுக்கு தேவை டாக்குமெண்ட்ஸை பார்க்கறதே அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. இஷ்யூ பேங்க் மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங், நான் சொன்னேன் கன்ஃபர்மேஷன்ல ரெண்டு அண்டர்டேக்கிங் உண்டு, எல்சி இஷ்யூ பேங்க் அண்டர்டேக்கிங் மற்றது கன்ஃபார்மிங் பேங்கோட அண்டர்டேக்கிங். அப்போ அவங்களும் ஒரு பேமெண்ட் அண்டர்டேக்கிங் கொடுக்கறபடியா அவங்கள அந்த டாக்குமெண்ட்ஸை பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு கூழால தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூ பேங்க்குக்கு வரும். இது கம்ப்ளைண்ட் பிரசன்டேஷனுக்கு கீழே குறிப்பிடப்பட்ட விடயங்கள். ஆனால் கம்ப்ளைண்ட் பிரசன்டேஷன் என்னன்றத ஆர்டிகல் டூல அந்த மூன்று கோட்பாடுகளுக்கு அமைவாக ஒரு சமர்ப்பிப்பு வழங்கப்பட்டால் மட்டும்தான் அது கம்ப்ளைண்ட் பிரசன்டேஷன். சரியா, இது கேட்கலாம் உங்களுக்கு ரெண்டு மார்க்ஸுக்கு. உறுப்புரை இரண்டிற்கு அமைவாக இணங்கிய சமர்ப்பிப்பு என்பதால் யாது விளங்குகிறீங்க? இப்ப நீங்க சொல்லணும் என்னது, எல்சி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அமைவாக இருக்கணும், யூசிபி ரூல்ஸுக்கு அமைவாக இருக்கணும், ISBP இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பேங்கிங் ப்ராக்டிஸுக்கு அமைவாக இருக்கும். இப்போ ஆர்டிகல் டூல கன்ஃபர்மேஷனை பற்றி சொல்லியிருக்கு. நாங்கள் பார்த்தோம் கன்ஃபர்மேஷன் என்ன, ஏன் கன்ஃபர்மேஷன் தேவை, ஒரு நாட்டுண்ட நிதி நிலைமை பாதகமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வழங்கும் வங்கியின் நிதி நிலைமை பாதகமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நாட்டில் இருக்க அசாதாரண அரசியல் சூழ்நிலை, அந்த காரணங்களால் எக்ஸ்போர்ட்டருக்கு டவுட் தனக்கு அந்த நாட்டில் இருந்து எல்சி இஷ்யூ பேங்க்லேருந்து பேமெண்ட் வருமாண்டு. அதுக்காக தான் அவர் சொல்லுவார் இன்னொரு வங்கி பொதுவாக தனது நாட்டில் எக்ஸ்போர்ட்டட் நாட்டில் ஒரு பேங்கை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவார், அதுதான் கன்ஃபார்மிங் பேங்க். அப்போ இஷ்யூ பேங்க் பே பண்ணாட்டியும் கன்ஃபார்மிங் பேங்க்ல இருந்து பேமெண்ட் வரும் என்று அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அங்க அவருக்கு ரெண்டு அண்டர்டேக்கிங், முதலாவது ஃப்ரம் இஷ்யூ பேங்க், ரெண்டாவது ஃப்ரம் கன்ஃபார்மிங் பேங்க். ரைட், அதான் நீங்க சொல்லுது கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் அ டெஃபினிட் அண்டர்டேக்கிங் ஆஃப் த கன்ஃபார்மிங் பேங்க் in addition to that of the issuing bank to honor or negotiate a complying presentation. சரியா, அதாவது ஒரு ஆவணத்திற்கான மதிப்பளிக்கவோ அல்லது பேரம் பேசவோ, ஒரு இணங்கிய சமர்ப்பிப்புக்கான பேரம் பேசலோ அல்லது மதிப்பளித்தலோ யாரு, ஒரு issuing bank அதாவது வழங்கும் வங்கி தவிர்த்த உறுதிப்படுத்தும் வங்கியினால் வழங்கப்படும் ஒரு உத்தரவாதம் தான் இந்த கன்ஃபர்மேஷன். அந்த ஆர்டிகல் டூ, ஆர்டிகல் த்ரீ இன்டர்பிரிட்டேஷன், அங்கேயும் சில சில சொற்பதங்களை தந்து போட்டு உங்களுக்கு கேட்கலாம். இன்டர்பிரிட்டேஷன் அங்க சில சில இதுகள் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு இப்ப சில நேரம் எல்சியில் நாங்கள் சொல்லுவோம் a document should be issued by first class, well-known, independent. சரியா, ஃபர்ஸ்ட் கிளாஸால் ஒரு ஆளால் ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணும், உங்களுக்கு எப்படி தெரியும் அது ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸாண்டு, அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் அவற்றை எல்லாம் இக்னோர் பண்ணும். சரியா, பிறகு ஒரு வங்கியின் கிளைகள் வெவ்வேறு நாடுகளில் உள்ள பொழுது நாங்கள் அதை வேறு வங்கிகளாக கருதும். உதாரணத்துக்கு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க் கிளம்புல இருக்கு, அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் யூகேல இருக்கு, பிரான்ச்சஸ் இருக்கு ஜெர்மனியில சிங்கப்பூர்ல. அப்படி இருந்தாலும் நாங்கள் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் பேங்க் சிங்கப்பூர் பிரான்ச்சை ஒரு டிஃபரண்ட் பேங்காக கருது.
இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் லண்டன் இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் ஜெர்மனியில் இருக்கிற பிரான்ச்சை நாங்கள் இன்னொரு பேங்காக கருதுவோம். சரி, அந்த இதுவும் கூட இன்டர்பிரிட்டேஷன்ல தந்திருக்கு. கிரெடிட் இஸ் இரிவோக்கபிள் ஈவன் இஃப் தேர் இஸ் நோ இண்டிகேஷன் டு தட் எஃபெக்ட். அதாவது உங்களுடைய ஆவண கடிதத்தில் இரிவோக்கபிள் ரத்து செய்யப்பட முடியாது என்று குறிப்பிடப்படா விட்டாலும் உங்களுக்கு தெரியணும் இந்த யூசிபி 600 பிரகாரம் எல்லா எல்சியுமே இரிவோக்கபிள். சரி, அப்ப அந்த மாதிரி கூற்றுகள் உங்களுக்கு 4 கூற்றுகள் தந்து போட்டு கேட்கலாம். பிறகு மெச்சூரிட்டியை கல்குலேட் பண்ண நேரம், இதே இன்டர்பிரிட்டேஷன்ல சொல்லுது, முதிர்வு திகதிகளை கல்குலேட் பண்ண நேரம், மெச்சூரிட்டி டேட்டை கல்குலேட் பண்ண நேரம், சில நேரம் ஃப்ரம் அண்ட் ஆஃப்டர், ரைட், ஃப்ரம் அண்ட் ஆஃப்டர் தர்ற நேரம், இந்த மெச்சூர் டேட்டை கல்குலேட் பண்ற நேரம் அந்த டேட்டை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஃப்ரம் 3rd of March மெச்சூர் டேட் கல்குலேட் பண்ண நேரம் நீங்கள் அந்த 3rd விட்டுட்டு தான் மற்ற டேட்டை கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆஃப்டர்ண்டாலும் அந்த டேட்டை விட்டுட்டு தான் மற்ற டேட்டில் இருந்து நீங்கள் கல்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் 3rd சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப், ரைட், அப்படி தந்திருந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் உண்டா, இங்கே இன்டர்பிரேஷன் சொல்லுது 1st திகதியிலிருந்து 15th திகதி, அப்படி செகண்ட் ஆஃப் உண்டா 16th திகதியிலிருந்து மாத கடைசி 30th நாள் இருக்கலாம், 31st நாளாக இருக்கலாம். அப்போ சில நேரம் சொல்லுவாங்க ஷிப் அண்ட் டு பி டன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த், உங்களை எல்சியில் சொல்லியிருப்பாங்க ஷிப் அண்ட் டு பி டன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்டா உங்களுக்கு என்னென்னு தெரியும், உலகத்தில் உள்ள அனைவரும் இந்த யூசிபி 600 தான் உபயோகிக்கிறது. அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் தேவை. அந்த இன்டர்பிரேஷன் சொல்லியிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்டா நீங்கள் எடுக்கணும் 1st to 15th, செகண்ட் ஆஃப் உண்டா 16th to 30th, அதாவது 30th ஜூன் ஜூலை 31st ஜூலை. பிறகு பிகினிங் மிடில் எண்ட், ஒரு மாதத்துண்ட தொடக்கம் நடுப்பகுதி இறுதிப்பகுதி என்று தந்திருந்தால் நீங்கள் எடுக்கணும் பிகினிங் உண்டால் 1st to 10th, 1 தொடக்கம் 10, மிடில் உண்டா 11th to 20th, 11 தொடக்கம் 20, எண்ட் உண்டால் 21 தொடக்கம் கடைசி 4, ரைட். அந்த மாதிரி சில இன்டர்பிரிட்டேஷன் உங்களோட Article 3, ரைட், Article 5 சிம்பிள் ஆர்டிக்கல், டாக்குமெண்ட்ஸ் குட் சர்வீசஸ் ஓ பர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு தெரியும் பேங்க்ஸ் டீல் வித் டாக்குமெண்ட்ஸ், ரைட், அது யூஆர்சியாக இருக்கலாம் யூசிபியாக இருக்கலாம், வங்கிகள் எப்பொழுதும் ஆவணங்களுடன் மட்டுமே ஆவணங்களை மட்டுமே கையாளும், பொருட்கள் சேவைகள் அல்லது நடத்தைகளை அல்ல. சரியா? அப்புறம் உங்களோட கடைசி ஆர்டிகல் ஒரு முறை ஒரு கேள்வி வந்தது, உங்களோட யூசிபியில 39th ஆர்டிகளை பத்தி ஒரு கேள்வி வந்தது, கடைசி ஆர்டிகல் இங்க என்ன சொல்றதுண்டா, the beneficiary has the right to assign any proceeds, right, but not to the assignment of the right to perform. சரியா? ஒரு நாணய கடிதம் மாற்றத்துக்கு நாணய கடிதமாக பிரடப்படாவிட்டாலும் அவ் நாணய கடிதத்தின் கீழ் பெறப்படும் வருமதிகளை, அதாவது proceeds, ஒதுக்கும் பயனாளியின் உரிமையில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, right. அதாவது இவ் உருப்படைக்கு அமைவாக பயனாளிக்கு நாணய கடிதத்தின் கீழ் கேட்கப்படும் வருமதிகளை மற்றும் ஒதுக்கம் செய்வதற்கு அதிகாரம் அளிப்பதுடன் அந்நாணய கடிதத்தின் கீழ் செயல்பட உரிமையை ஒதுக்கும் அதிகாரத்தை வழங்கவில்லை. அதாவது ரைட் டு பர்ஃபார்ம் இயலாது, பட் அசைன்மெண்ட் ஆஃப் ப்ரொசீட்ஸ் ஒன்லி. சரியா? இப்போ இந்த உருப்படை போத்தும்போது Article 39 ஹெட்டிங் கூட அசைன்மெண்ட் ஆஃப் ப்ரொசீட்ஸ், இப்போ பெனிஃபிஷியரிக்கு இருக்கிற ரைட் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரொசீட்ஸ், ஒரு எல்சிக்குள்ள வர ஒரு ப்ராஃபிட்ஸை அவர் இன்னொரு ஆளுக்கு அசைன் பண்ணலாம். சரியா? ஆனால் அந்த எல்சிக்குள்ள ஹக் பண்ணுறதுக்குரிய அதிகாரத்தை வழங்க முடியாது, ரைட். அதான் இந்த ஆர்டிகல் சொல்லுது 39, ரைட். Article 31, அதாவது பகுதி கப்பலேற்றம் அல்லது பகுதி வரைவு. திருப்பி எல்சி அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பொதுவாக இந்த எல்சி அப்ளிகேஷன் உள்ள அனைத்து விடயங்களும் இந்த
யூசிபி ஆர்டிகல்ஸோட தொடர்புடையது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ இடத்துல இருக்கும் இந்த பார்ஷியல் ஷிப்பிங் எல்லா டோன் ஒட்டலாம். இப்போ கஸ்டமர் சொல்லணும் எங்களுக்கு நாங்கள் எல்சி ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் கஸ்டமருக்கு தான் தெரியும். அவர் தான் எக்ஸ்போர்ட்டரோட கண்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு தான் தெரியும் இந்த எல்சிக்குள்ள தான் பார்ஷியல் ஷிப்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரா இல்லையா. இப்போ அவர் போடுவார் பார்ஷியல் ஷிப்மெண்ட் எல்லாம் இல்லாட்டி நொட்டல் ஒன்று போடும். அப்போ நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் பார்ஷியல் ஷிப்மெண்ட் ஒன்றும் சொல்லாமல் எல்சியில் ஒன்று அனுப்பியிருந்தால் ஆர்டிகல் 31 சொல்லுது பார்ஷியல் டிராயிங்ஸ் ஆர் ஷிப்மெண்ட்ஸ் ஆர் அலவுட். பார்ஷியல் நானே கடிதம் வேறு விதமாக கூறாவிட்டால் இவ்வுறுப்புரைக்கு அமைவாக பகுதி வரைவுகள் அல்லது கப்பல் ஏற்றங்கள் அனுமதிக்கப்படும். அப்போ யூசிபி எப்பவும் பார்ஷியல் ஷிப்மெண்ட் பெர்மிட்டட் ஆஸ் பர் ஆர்டிகல் 31 சரியா. ஆனால் எல்சியில் கஸ்டமர் ஓவர்ரைட் பண்ணலாம் சரியா. எல்சி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பொதுவாக இந்த யூசிபி 600 இருக்க ஆர்டிகல்ஸை ஓவர்ரைட் பண்ணலாம். அதாவது இந்த சில ஆர்டிகல்ஸை அவர் விளக்கலாம் சரியா. அப்போ இங்கே பெர்மிட் பண்ணாலும் கஸ்டமர் எல்சி அப்ளிகேஷனில் சொல்லலாம் பார்ஷியல் பெர்மிட் நாட் பெர்மிட்டட். அதுக்கு பிறகு எக்ஸ்போர்ட்டர் அவர் பார்ஷியல் ஷிப்மெண்ட் அனுப்பியிருந்தால் அது நாங்கள் சொல்லும் அது டிஸ்கிரிபன்சி அங்கே ஒரு பிழை இருக்கு. ஏன் எல்சியில் சொன்னோம் பார்ஷியல் ஷிப்மெண்ட் நாட் பெர்மிட்டட் ஆனால் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு பார்ஷியல் ஷிப் சரியா. அப்படி டாக்குமெண்ட்ஸ் வந்தால் அதை நாங்கள் பிறகு கஸ்டமருக்கு ரீஃபர் பண்ணுவோம். அவர் ஏற்றுக்கொண்டால் ஓகே இல்லாட்டி நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணுவோம் சரியா. இப்போ ஆர்டிகல் 31 ஆர்டிகல் 32 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ட்ராயிங்ஸ் ஓ ஷிப்மெண்ட்ஸ் அப்படின்ற அர்த்தம் இப்போ உங்களுக்கு சில ஒரு ஷிப்மெண்ட்ஸ் வந்து ஒரு டேபிள் ஒன்று தருவாங்க ஷிப்மெண்ட் பீரியட் ரைட். முதலாவது கப்பல் இப்படி நடக்கணும் ரெண்டாவது கப்பல் இப்படி நடக்கும் மூன்றாவது அப்படி. அப்போ ஏதாவது ஒரு காலத்தில் அந்த குறிப்பிட்ட கப்பல் ஏற்றம் நடைபெறவிட்டால் தொடர்ந்து வர தவணை முறைகள் எல்லாம் ரத்து செய்யப்படும் ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல். அதுதான் சொல்லியிருக்கு நாணய கடிதம் ஒன்றில் வரைவுகள் அல்லது கப்பல் ஏற்றங்கள் தொடர்பாக ஒரு குறிப்பிடப்பட்ட கால இடைவெளிக்குள் ஒரு அட்டவணை தரப்படும் பொழுது அதில் ஏதாவது ஒரு வரைவு அல்லது கப்பல் ஏற்றம் அக்குறிப்பிடப்பட்ட காலத்தினுள் இடம்பெறாவிட்டால் அதற்கும் அதனை தொடர்ந்து வரும் எந்த தவணை முறைக்கும் அந்த நாணய கடிதம் செல்லப்படும். இப்போ உதாரணத்துக்கு June 1st to 10 ஷிப்பனோட நடக்கும். பிறகு July 15th to 25th ஷிப்பன் நடக்கும். அப்போ ஜூன் லெவல் அந்த ஷிப்பன் நடக்காட்டி திருப்பி வர எல்லா ஷிப்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல் சரியா. ஆர்டிகல் 33 அவர்ஸ் ஆஃப் பிரசன்டேஜ் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸில் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸப்ட் பண்ணுறது பேங்கிங் அவர்ஸ். பொதுவாக உங்களோட பிரான்ச்சஸில் நாங்கள் பேங்கிங் அவர்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் ட்ரேட்லையும் அந்த பேங்கிங் அவர்ஸுக்குள்ளே தான் டாக்குமெண்ட்ஸை நாங்கள் எக்ஸப்ட் பண்ணுவோம் ப்ரெசன்ட் பண்ணுவோம் சரியா. இப்போ உங்களோட கட் ஆஃப் டைமுக்கு பிறகு வரதை நாங்கள் என்னது அடுத்து வரும் வங்கி அலுவலக தினமாக கருதப்படும் ரைட். உறுப்புரை 33 ஆர்டிகல் 34 இதே மாதிரி அவர் ஆர்டிகல் யூஆர்சிலையும் இருக்கு ரைட். டிஸ்கிளைமர் ஆன் ஆர்டிகல் 35 யூஆர்சி மாதிரி ஆர்டிகல் ரைட். பிறகு பார்ப்போம் ஆர்டிகல் 13 பாருங்க. ஆர்டிகல் 13 மிக முக்கியமான ஒரு ஆர்டிகல் ஆர்டிகல் 13 ரைட். இங்க தான் உங்களுக்கு சொல்லுது அந்த 5 பேங்கிங் டேஸ் ரைட். சரி ஆர்டிகல் 13 வந்து உங்களோட பேங்க் டு பேங்க் ரீம்பர்ஸ் பண்ணாங்க யூஆர்ஆர் படித்தோம் அதை சொல்லுது. ஆர்டிகல் 14 உங்களோட ஸ்டாண்டர்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரைட். இங்கே தான் இந்த 5 வங்கி அலுவலக நாட்கள் அதாவது ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட தினத்திற்கு அடுத்த நாளிலிருந்து ஆக கூடுதலாக 5 வங்கி அலுவலக நாட்களே அதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் பண்ண டேட்லேருந்து அடுத்து வார 5 பேங்கிங் டேஸுக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணணும் இது கம்ப்ளைன் ப்ரெசன்டேஷனா இல்லையா. கம்ப்ளைன் ப்ரெசன்டேஷனுண்டா நீங்கள் பே பண்ணணும் இல்லாட்டி எக்ஸெப்ட் பண்ணணும். அது கம்ப்ளைன் ப்ரெசன்டேஷன் இல்லாட்டி டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஆர்டிகல் 16 அமைவாக ரிஜெக்ட் பண்ணும் சரியா. 16 மிக மிக முக்கியமான ஒரு ஆர்டிகல் ஆர்டிகல் 16 அதான் டிஸ்கிரிபன் டாக்குமெண்ட்ஸ் வேவர் ஆர் நோட்டீஸ். அப்போ உங்களுக்கு ஆவணங்களில் பிழை இருக்கு அப்படி பிழைகள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய இறக்குமதியாளரோட தொடர்பு கொண்டு நீங்கள் அவர் ஏற்றுக்கொண்டால் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் அந்த ஆவணங்களை
ரத்து செய்யப்படும். அங்கே சில 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 முறைகள் இருக்கு, அதை நீங்கள் இந்த ஆர்டிகல் பத்தில உங்களுக்கு கேள்வி வருது. ஆர்டிகல் 16 அமைவாக அந்த ரிஜெக்ஷன் நோட்டீஸ்ல என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்பட வேண்டும் அதெல்லாம் நீங்கள் ஆர்டிக்கல் இருக்கிற மாதிரி சொல்லணும். அதான் உங்களுக்கு இந்த யூசிபி ஆர்டிகல்ஸ் வடிவா தெரியாம நீங்கள் யூசிபி கேள்விகளில் நீங்கள் மார்க்ஸ் எடுக்க முடியாது. பொதுவாக நான் இந்த ரிக்வெஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரெண்டு கணக்க வடிவா ப்ராக்டிஸ் பண்ணி கணக்க கூட செய்ய பாருங்கள். இப்ப பொதுவாக இந்த யூசிபி ஆர்டிகல்ஸ்ல சில சில விடயங்களை முக்கியமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட முதலாவது கேள்விக்கு, இந்த முதலாவது கேள்வி கட்டாய வினா, ரெண்டு அல்லது மூன்று கேள்வி சில நேரம் யூசிபியில வரலாம், அந்த மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் கட்டாயம் இந்த ஆர்டிகூட மிகுதி முதலாவது 5வதுல 2 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வருது, அதில் கூட நீங்கள் மார்க்ஸ் எடுக்கிறது கட்டாயம். இந்த யூசிபியில 39 ஆர்டிகளையும் ஒரு மேலோட்டமான ஒரு கண்ணோட்டம் தேவை, சரியா? அதுக்கும் இந்த யூசிபி 600 இங்கிலீஷ் வெர்ஷன் ஒரு கவடியா கூகுள்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். யூசிபி 600 ஆர்டிகல்ஸ் அதற்கு மேலால் போனீங்கண்டா உங்களுக்கு விளங்கும் யூசிபி 600 என்ன சொல்லியிருக்கு, ரைட்? சரி, இப்போ இன்றைக்கு இதோட நிப்பாட்டுவோம். ரைட், ஆல் த பெஸ்ட் நாளைக்கு எக்ஸாம் செய்கிறவங்களுக்கு. அடுத்த டேர்மில் செய்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் தொடர்ந்து கிளாஸ் செய்யலாம். கூட ரன் பாஸ்டா செய்ய வேண்டிய இருக்கிற காரணம் நீங்கள் நாளைக்கு நிறைய பேர் எக்ஸாம் செய்தபடியா முக்கியமாக அந்த கணக்கு ரெண்டையும் வடிவாக செய்யுங்கள். அது மாதிரி யூஆர்சி 26 ஆர்டிகளையும் நல்லா இருக்க வடிவாக பாடமாக்கொள்ளுங்கள். இன்கோ டேர்ம்ஸ் நினைக்கிறேன் எல்லாரும் படிச்சிருப்பீங்கள். இன்கோ டேர்ம்ஸ் அதுலேயும் எம்சிக்யூல வாரது தெரியும். என்ன பையனோர் இன்கோ டேர்ம்ஸ் ஷி ஷிப்மெண்ட்டுக்கு கட்டாயம் பாவிக்கிற 4 எஃப்ஏஎஸ் எஃப்ஓபி சிஎஃப்ஆர் சிஐஎஃப் பார்த்துக்கொள்ளுங்கள். மற்ற 7 இன்கோ டேர்ம்ஸும் ஏதாவது ஒரு மோடுக்கு பாவிக்கிறது. அப்புறம் தந்த நான் அந்த கேரேஜ் மூன்று விடப்படும், ப்ரீ கேரேஜ் மெயின் கேரேஜ் ஆன் கேரேஜ் அதுவும் வந்திருக்கு. ப்ரீ கேரேஜ்டா என்ன, மெயின் கேரேஜ்டா என்ன, ஆன் கேரேஜ்டா என்ன, ரைட்? உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஒர்க்ஸும் டிடிபியும் ரெண்டும் துருவம், ரைட்? எக்ஸ் ஒர்க்ஸில் ஆக குறைந்த கடமைப்பாடு எக்ஸ்போர்ட்டருக்கு, டிடிபியில் ஆக குறைந்த கடமை ஆகக்கூடிய கடமைப்பாடு எக்ஸ்போர்ட்டருக்கு. அப்புறம் அந்த கடமைப்பாடு எவ்வாறு கூடிக்கொண்டு போகுது, A1 to A10, B1 to B10, இப்போ 2020 கடைசி வெர்ஷன், அதை கொஞ்சம் நான் தந்த இதை பார்த்துக்கொள்ளுங்கள், ரைட்? அப்புறம் இன்சூரன்ஸ் கட்டாயம் ஏற்றுமதியாளர் செய்ய வேண்டியது என்னது, சிஐஎஃப்ம் சிஐபி, அந்த நாளில் லைவாக இருக்குது சிஐபி சிஐஎஃப், ரைட்? இன்கோ டேர்ம்ஸ்லேயும் ஒரு தமிழ் இதோ ஒன்று நான் அனுப்பி விடுறேன் இன்றைக்கு, சும்மா அதை ஒரு பார்த்தா வாசித்தா உங்களுக்கு விளங்கும். இன்கோ டேர்ம்ஸ் கல்வியும் உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும், ரைட்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி டெலிஃபோன் பண்ணலாம். இப்போ ஏதாவது இருக்கா டவுட்ஸ் கேட்க? ஓகே கோசல் அச்சனா, என்ன மாதிரி எல்லாம், ரைட்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்களா? ஓகே, ஆல் ஆல் பேக், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்.